வணக்கம். நாங்க இன்றைய கிளாஸ்லயும் அந்த சென்ட்ரல் பேங்கால மத்திய வங்கியால வணிக வங்கிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பணிப்புரை தொடர்பாக தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். போன கிழமையும் நாங்க இந்த தலைப்புல தான் இந்த பாடம் நடந்துச்சு. அதுல நாங்க மூலதன போதுமை மற்றும் திரவத்தன்மை தொடர்பான விதந்துரைகள் என்னென்று பார்த்தோம். அது தொடர்ச்சியா இந்த கிழமையும் மிச்சமில்ல மிக முக்கியமான பணிப்புரைகள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில இன்றைய முதலாவது நாங்க பார்க்க போற பணிப்புரைகள் இந்த சொத்துக்களின் தரம் தொடர்பானது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு வங்கியுடைய மிகப்பெரிய சொத்து பங்களிப்பு அதன் கடன் நடவடிக்கை மூலம் பங்களிப்பு செய்யப்படுகின்றது. கடன்களும் முதலீடுகளும் தான் ஒரு வங்கியை பொறுத்தவரையில் அதனுடைய பெரும்பகுதியான சொத்துக்களை கொண்டிருக்கின்றது. அதுக்கு மேல் அதிகமாக நிலையான சொத்துக்கள் ஒரு சிறு பகுதி, ஒரு சிறிய ஒரு பர்சன்டேஜ், சிறிய ஒரு விகிதாசாரம் தான் காணப்படும். ஸோ அந்த வங்கியுடைய சொத்துக்கள்ல 60%-75% பங்களிப்பு இந்த கடன் வளங்கள் மூலம் அல்லது முதலீடுகள் மூலம் தான் மேற்கொள்ளப்படுகின்றது. ஸோ அந்த அடிப்படையில் இது வந்து கடன்களின் தரம், கடன்கள் எவ்வாறு செயற்படுகின்றன, கடன் பெற்றவர்கள் சரியான முறையில் கடன்களை திருப்பி கொடுக்கிறார்களா அல்லது கொடுக்காமல் இருக்கிறார்களா, அவை செயற்பட கடன்களாக மாறுகின்றதா. ஸோ இந்த பணிப்புரைகள் வந்து இது தொடர்பானதாக காணப்படுகின்றது. முதலாவது வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வங்கியினுடைய சொத்துக்கள் என்று சொல்ற நேரம் அதுல கடன்கள் அல்லது கடன் பண்டங்கள் தான் அதிக அளவு பங்களிப்பு செய்யக்கூடியதாக காணப்படுகின்றது. அப்ப அந்த கடன் பண்டங்கள் என்ற நேரம் லெண்டிங் ப்ராடக்ட்ஸ், கடன் பண்டங்கள் என்ற நேரம் அதுல கடன் வசதிகள், உங்களுக்கு தெரியும் குறுகிய கால கடன், நீண்ட கால கடன்கள், மேலதிக பற்று வசதிகள் போன்ற பல்வேறுபட்ட கடன் வகைகள் காணப்படுகின்றன. அவை நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த கடன் வசதிகள், குத்தகை, லீசிங், அடுத்தது வர்த்தக நிதி, உண்டியல் கொள்முதல், உண்டியல் தள்ளுபடி, பொதியியல் கடன்கள், முட்பணங்கள், கடன் அட்டைகள் போன்ற பல வகையான கடன் வசதிகள் அல்லது கடன் பண்டங்கள் வங்கிகளால் வழங்கப்படுகின்றது. அதற்கு மேல் அதிகமாக முதலீட்டு பண்டங்கள் என்ற நேரம் அது பணச்சந்தை முதலீடாக இருக்கலாம், அல்லது கடன் பத்திரங்களில் முதலீடாக இருக்கலாம், அல்லது பங்கு சந்தையில் மேற்கொள்கின்ற முதலீடுகளாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு நாணய முதலீடுகளாக இருக்கலாம். ஒரு வங்கியை பொறுத்தவரையில அதனுடைய முதலீடுகள் இந்த 4 பகுதிக்குள் உள்ளடக்கப்படுகின்றது. ஒரு வங்கி மணி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது பணச்சந்தையில இன்னொரு வங்கிக்கு கடன் கொடுக்கலாம் அல்லது இன்னொரு வங்கியில முதலீடு செய்யலாம், அது ஒரு வகையான கடன் முதலீடு. அடுத்தது கடன் பத்திரங்கள், டிபென்ச்சர்ஸ் என்று சொல்லக்கூடியது. ஒரு வங்கி இன்னொரு நிறுவனம் வெளியிடக்கூடிய அல்லது இன்னொரு வங்கி வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்ய முடியும், அல்லது பங்கு சந்தையில பங்குகள் கொள்வனவு விற்பனை மூலம் அதுகள்ல முதலீடு செய்யலாம், அல்லது வெளிநாட்டு நாணயத்தை வாங்கலாம். உங்களுக்கு தெரியும் பேங்க்ல ட்ரெஷரி ஆபரேஷன் சொல்லப்படுகின்ற அந்த நடவடிக்கை மூலம் வங்கிகள் வெளிநாட்டு நாணயங்களை கொள்வனவு விற்பனை செய்யும், ரைட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த வெளிநாட்டு நாணயங்களை அந்த நாணய மாற்று வீதங்களின் அடிப்படையில கொள்வனவு செய்தல் அல்லது விற்பனை செய்தலும் கூட ஒரு வங்கியுடைய முதலீடாகத்தான் கருதப்படுகின்றது. ஆகவே இந்த முதலீடுகளும் ஏற்கனவே சொல்லப்பட்ட கடன் வசதிகள், அது ரெண்டையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% சொத்துக்கள் இந்த ரெண்டையும் தான் உள்ளடக்கி இருக்கும். ஒரு வங்கியினுடைய பேலன்ஸ் ஷீட் ஒரு ஐந்தொகையை எடுத்து பாருங்க, அப்ப உங்களுக்கு விளங்கும். அதுல அதிகம் 80% சொத்துக்கள் கடன் மூலமாகவும் முதலீடுகள் மூலமாகவும் தான் உள்வாங்கப்பட்டிருக்கும். இந்த கடன் வழங்குறது அல்லது முதலீடு ரெண்டுமே, அதாவது கிரெடிட் ரிஸ்க், கடன் இடர் நேர்வுக்கு உட்பட்டது. முதலீடும் கூட ஒரு வகையான கடன். நாங்கள் எங்களோட பணத்தை, வங்கியினுடைய பணத்தை இன்னொருவருக்கு கொடுக்கிறோம். அது கடனாக கொடுத்தாலும் சரி, அல்லது முதலீடாக கொடுத்தாலும் சரி, கடன் பத்திரம் மூலம் கொடுத்தாலும் சரி, அல்லது பங்கு மூலதனத்துல முதலீடு செய்தாலும் சரி,
பணத்தை வாங்கினவர் திருப்பி தரலண்ட அது வந்து கிரெடிட் ரிஸ்க், அதாவது கடன் இடர்நேர்வை வங்கிக்கு ஏற்படுத்தும். அந்த கடன் இடர்நேர்விலையும் ரெண்டு வகையான இடர்நேர்வுகள் காணப்படுகின்றது. ஒன்று வந்து கடனை திருப்பி கொடுக்காம விடுறது, டிஃபால்ட் ரிஸ்க். கடனை திருப்பி எடுத்தவர் கடனை திருப்பி கொடுக்காம விட்டுருவாரு, அப்ப அது வந்து டிஃபால்ட் ரிஸ்க். ரெண்டாவது வந்து கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க். ஒரு வங்கி குறிப்பிட்ட ஒரு 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 சந்தைக்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு இக்கோனமிக் செக்டர் பொருளாதார துறைக்கு அதிக அளவாக கடன் கொடுத்திருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்கு அளவுக்கு அதிகமாக கடன் கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு பங்குச்சந்தையில் அளவுக்கு அதிகமாக முதலீடு செய்திருக்கலாம், அல்லது அளவுக்கு அதிகமான வெளிநாட்டு நாணயங்களை வாங்கி வச்சிருக்கலாம். அப்போ அதுக்கு நான் சொல்றது கான்சென்ட்ரேஷன் என்று. அப்போ ஒரு குறிப்பிட்ட சந்தையில குறிப்பிட்ட பொருட்களுக்கு அல்லது குறிப்பிட்ட பௌதீக அதாவது ஜியோகிராஃபி லொகேஷன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுற, இப்போ இலங்கையில சுனாமி வந்த நேரம் நிறைய வங்கிகள் பெரிய அளவு நட்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த வங்கிகள் அதிக அளவான முதலீடுகளை இந்த கரையோர பகுதிகளில் காணப்படக்கூடிய ஹோட்டல் மற்றும் சுற்றுலாத்துறை சம்பந்தமான துறையில கடன் கொடுத்திருந்தாங்க அல்லது முதலீடுகள் செஞ்சிருந்தாங்க. ஆகவே அதுக்கு நாங்கள் சொல்றது ஜியோகிராபிக்கல் கான்சன்ட்ரேஷன். ஒரு நாட்டோட ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பிராந்தியத்துக்கு அல்லது ஒரு பிரதேசத்துல அதிக அளவான கடன்கள் கொடுக்கப்பட்டிருந்த அதுக்கு வந்து அதால வரக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஜியோகிராபிக்கல் கான்சன்ட்ரேஷன். இன்னொரு உதாரணம் சொல்லலாம், ப்ரொடக்ட் கான்சன்ட்ரேஷன். குறிப்பிட்ட ஒரு வகையான கடனை அதிகளமாக கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு திரும்பவும் ஒரு உதாரணம் சொல்றேன், 2008 உங்களுக்கு தெரியும் தங்கத்திட விலை பாரி அளவு வீழ்ச்சி அடைந்தது, எதிர்பாரா விதமாக பெரிய அளவு வீழ்ச்சி உண்டடைந்தது. அந்த தங்கத்திட விலை குறைஞ்ச நேரம் நிறைய வங்கிகளுக்கு பில்லியன் கணக்கில் நட்டங்கள் ஏற்பட்டது, 20 பில்லியன் 30 பில்லியன் நட்டங்கள் ஏற்பட்டது. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த வங்கி அதனுடைய கடன்கள்ல பெரிய அளவான பகுதியை அந்த போனிங் என்று சொல்லக்கூடிய அடகு என்ன சொல்ற அடகு பணமா கொடுத்திருந்தாங்க. நகையை வாங்கிட்டு அதுக்கு எதிராக அடகு பணமா கொடுத்திருந்தாங்க. அப்ப நகையிட பெருமதியில 100%-95% கடனை கொடுக்கிற நேரம் தங்கத்துடைய விலை குறைஞ்சுன்னு சொன்னா அந்த தங்கத்தை வித்து அந்த கடன் எடுக்க முடியாது. அப்ப தங்கத்துட விலை குறைஞ்ச அன்னைக்கு கடன் வாங்கினவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தங்கத்தை திரும்பி எடுக்கல, எடுக்காம விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதை எடுத்தா பிரயோசனம் இல்லை, அதை விட நாங்க பேங்க்ல எடுத்த அமௌண்ட் பெருசா இருக்குன்றதால அதை திரும்ப எடுக்காம விட்டுட்டாங்க. ஆகவே அந்த வங்கிகளுக்கு 20-30 பில்லியன் நஷ்டங்கள் ஏற்பட்டது. அப்ப அது ஒரு ப்ரொடக்ட் கன்சன்ட்ரேஷனுக்கான உதாரணம். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொரு செக்டோரல், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழில் துறை, அதுல அதிக அளவான கடன்கள் கொடுத்திருந்தோம்னு சொன்னா அதுவும் ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். அதுக்கு உதாரணமா சொல்லலாம் டூரிசம் செக்டர். இலங்கையில உங்களுக்கு தெரியும் 2019 நடத்தப்பட்ட தாக்குதல்ல அதிகமா பாதிக்கப்பட்டது இந்த டூரிசம் செக்டர், சுற்றுலாத்துறை. உங்களுக்கு தெரியும் 2009 யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிறகு 2010-12 இருந்து அதிக அளவிலான முதலீடுகள் இந்த சுற்றுலாத்துறை சம்பந்தமான துறையில மேற்கொள்ள, அதிக அளவான ஹோட்டல்கள் கட்டப்பட்டது, சுற்றுலா விடுதிகள் கட்டப்பட்டன, அதோடு தொடர்பட்ட ஏனைய பிஸ்னஸ் ஏனைய வியாபாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆகவே இந்த 2012 2015-16 வரைக்கும் அதிகமான பேங்க் லோன் வங்கிகள் கடன் கொடுத்திருந்தது இந்த ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்படி இல்லை டூரிஸ்ட் அந்த என்ன சொல்றது ரெஸ்டோரண்ட் அல்லது அது போன்ற அந்த சுற்றுலா துறையோடு சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு தான் வங்கிகள் அதிக அளவான கடன் கொடுத்திருந்தது. அதாவது ஒரு ஒரு செக்டோரல் கான்சன்ட்ரேஷன், ரைட், குறிப்பிட்ட ஒரு துறைக்கு அதிக அளவு கடன் கொடுத்திருந்தாங்க. இந்த 2019 தாக்குதலை தொடர்ந்து 2020 வந்து இந்த கொரோனா COVID-19 காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்டது சுற்றுலாத்துறை. இந்த நாட்டுக்கு யாருமே வராங்க இல்லை. இப்போ 2019 சுற்றுலா பிரயாணிகள் எண்ணிக்கை
பெரிய அளவு வீழ்ச்சி அடைந்தது. அப்ப அந்த நேரம் அந்த ஹோட்டல் அல்லது ரெஸ்டோரண்ட் போன்றவற்றுக்கு பிஸ்னஸ் இல்லை. அவர்களுடைய வருமானம் பெரிய அளவு பாதிக்கப்பட்டு அந்த கடன்கள் திருப்பி செலுத்த முடியாமல் போனது. இன்னைக்கும் கூட இந்த கொரோனா காரணமாக நிறைய கடன்கள் செலுத்த முடியாமல் போயிருக்கின்றது. அப்ப அது போன்ற அது வந்து ஒரு செக்டோரல் கான்சன்ட்ரேஷன், ஒரு குறிப்பிட்ட தொழில்துறைக்கு அதிக அளவாக கடன் கொடுத்ததால ஏற்பட்ட இடர் நேர்வு. அப்ப இந்த ஒன்று டிஃபால்ட் ரிஸ்க் அல்லது கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க், அந்த ரெண்டையும் எவ்வாறு குறைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த சொத்துக்களின் தரம் தொடர்பான பணிப்புரைகள் சொல்லுது. நீங்க கடன் கொடுக்கிறாண்டா எவ்வளவு கொடுக்கலாம், அதுக்கு ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. என்ன மாதிரியான பரோவருக்கு கொடுக்க முடியும், என்ன மாதிரியான கடன் பெறுநர்களுக்கு அந்த கடன் வழங்க முடியும், அந்த கடன் திரும்ப செலுத்தப்படலாண்டா அதற்கான ஒதுக்கங்கள் ப்ரொவிஷனிங் அல்லது இம்பேமெண்ட் என்று சொல்லக்கூடியது, அந்த ஒதுக்கங்கள் பெருமான ஒதுக்கங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும், கடன் வழங்குற நேரம் எடுக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டிஸ் அந்த பிணையங்கள் என்ன, இது போன்றவற்றை தான் இந்த சொத்துக்களின் தரம் தொடர்பான பணிப்புரைகள் விளங்கப்படுத்துது அல்லது பேங்க் வங்கிகளுக்கு குறித்துரைக்கின்றது. அதே நேரம் முதலீடுகளும் கூட அப்படித்தான். முதலீடுகளுக்கு வேற ஒரு ரெகுலேஷன் இருக்குது. ஆனா முதலீடுகள் கூட கொடுக்க, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த முதலீடு செய்யப்பட்ட நிறுவனம் மூடப்பட்டிருமா இருந்தா அல்லது முறிவடைந்திருமா இருந்தா எங்கடா அந்த முதலீடு செய்த பணம் திரும்ப கிடைக்காது. அப்ப அந்த நேரத்துல முதலீடுகளுக்கும் கூட அந்த இம்பேமெண்ட் அல்லது பெருமான தேய்வுன்றது மேற்கொள்ளப்பட வேண்டும். முதலாவது செயற்பட கடன்கள் என்ன என்று பார்ப்போம். மிகவும் சிம்பிள், அதாவது லேசா சொல்றேன்டா, கொடுத்த கடன் திரும்ப செலுத்தப்பட இல்லைண்டா அது வந்து செயற்பட கடன்கள் என்று அழைக்கப்படும், நான் பர்ஃபார்மிங் லோன். கடன் பெறுபவர் குறிப்பிட்ட காலத்துக்கு வட்டி அல்லது மூலதனம் அல்லது ரெண்டும், வட்டியை கொடுக்காம திரும்ப கட்டாம இருக்கலாம், மூலதனத்தை திரும்ப கட்டாம இருக்கலாம், அல்லது ரெண்டையுமே கட்டாமல் இருக்கலாம். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த பெறப்பட்ட கடனின் வட்டி மூலதனம் அல்லது ரெண்டையுமே கடனை பெற்றவர் கொடுக்க தவறுமா இருந்தா அது செயற்பட கடன்கள் என அழைக்கப்படும். இந்த செயற்பட கடன்கள் ஏன் ஏற்படுகின்றது, ஏன் கடன் எடுத்தவர்கள் ஏன் திரும்ப கொடுக்காம இருக்கிறார்கள், ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அது வந்து சிலது வங்கியுடைய தனிப்பட்ட பிழைகள் அல்லது தவறுகள் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம். அதனால சொல்றது உள்ளார்ந்த காரணிகள், அதாவது வங்கிக்குள் காணப்படக்கூடிய சில கட்டுப்பாடுகளில் காணப்படக்கூடிய தளர்வுகள் அல்லது போதுமான அளவு கட்டுப்பாடுகள் காணப்படாமை அல்லது வேறு தவறுகள் காரணமாக இந்த கொடுக்கப்பட்ட கடன் திரும்ப பெறாமல் போறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. பதில சில காரணங்கள், உள்ளார்ந்த காரணிகள் நான் இங்க உதாரணமா கொடுத்திருக்கிறேன். மோசமான நிர்வாகம் மற்றும் கலாச்சாரத்தில் திறமையின்மை, கடன் கலாச்சாரம் அதாவது கிரெடிட் கல்ச்சர் என்று சொல்லக்கூடியது. ஒரு வங்கியை பொறுத்தவரையில இந்த கடன் வியாபாரம் அல்லது கடன் கொடுத்தல் சம்பந்தமாக ஒரு கடன் கலாச்சாரம் என்று காணப்பட வேண்டும். அதே மாதிரி ஒரு திறமையான நிர்வாக கட்டமைப்பு ஒன்று காணப்பட வேண்டும். அப்படி ஒரு நிலைமை இல்லை என்று சொன்ன இங்க யாரும் லோன் அப்ரூவ் பண்ணலாம், மேனேஜருக்கு மேலும் கிரெடிட் ஆபீசருக்கு மேலும் வேண்டியாக்கள் கேளும், அதில் வந்து ஒரு நிர்வாக கட்டமைப்பு ஒன்று இல்லை. உதாரணமாக ஒரு வங்கி என்று சொன்ன ஒரு கிரெடிட் ஆஃபீஸர் என்ற நேரம் அவருக்கு ஒரு 50,000 அல்லது ஒரு வங்கிக்கு வங்கி வேறுபடும். உதாரணத்துக்கு ஒரு 50,000 வரையான லோன் கடன்கள் அவரால் அனுமதிக்க முடியும். 50,000 கூடிரும் என்று சொன்னால் அது வந்து பிரான்ச்சுடைய மேனேஜர் முகாமையாளர் அதை அனுமதிக்கணும். அதையும் அவருக்கும் ஒரு எல்லை ஒரு லிமிட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அதை விட அதிகமான கடன் தொகை கேட்கப்படும் சொன்னா அதை வந்து ரீஜனல் மேனேஜர் அப்ரூவ் பண்ணணும். அப்ப அப்படி ஒரு கட்டமைப்பு கொண்டு காணப்படும். அது கடைசியாக பணிப்பாளர் சபை வரைக்கும் செல்லக்கூடியது. பெரிய மிகப்பெரிய ஒரு கடன் தொகை என்று சொன்னா அது வந்து பணிப்பாளர் சபையால தான் அனுமதிக்கப்படணும்.
மாறாக அது ஒரு ரீஜனல் மேனேஜரோ அல்லது பிரான்ச் மேனேஜரோ அப்ரூவ் பண்ணுவாரா இருந்தா அந்த அந்த வங்கியுடைய கடன் நிர்வாக கட்டமைப்பு சரியான முறையில் இல்லை. அதே நேரம் அங்கே ஒரு கல்ச்சர் ஒன்று இல்லை, ஒரு கலாச்சாரம், கடன் கலாச்சாரம் ஒன்று இல்லை. ரைட், இப்போ ஒரு கடன் ஒன்று கொடுக்குறாண்டா என்ன டாக்குமெண்ட் எடுக்கணும்னு இல்லை, யார் அந்த கடனை மதிப்பீடு செய்யணுன்றதுக்கு ஒரு ஒரு கலாச்சாரம் ஒன்று இல்லை, ஒரு கட்டுப்பாடு ஒன்று இல்லை. இப்போ இது போன்ற ஒரு உள்ளக நிர்வாகத்தில் காணப்படக்கூடிய குறைகள் காரணமாக இந்த கொடுக்கப்பட்ட கடன்கள் திரும்ப செலுத்தப்படாமல் போகலாம். ஏன், அவர்கள் சரியாக அந்த கடன் பெறுபவரை மதிப்பீடு செஞ்சிருக்க மாட்டாங்க, அல்லது அவருக்கு தெரிந்தவருக்கு கடன் கொடுத்திருப்பாரு, அல்லது உறவினருக்கு கடன் கொடுத்திருப்பாரு அந்த பிரான்ச் மேனேஜர். அது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல அந்த கடன்கள் திரும்ப செலுத்தப்படாமல் போறதுக்கு காரணமாக அமையும். அடுத்தது அதிகப்படியான கடன் செறிவு. இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது, கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். அதிகப்படியான கடன்களை ஒரு குறிப்பிட்ட துறைக்கு கொடுக்கறது, அல்லது குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்கறது, அல்லது குறிப்பிட்ட கடன் பண்டத்தை அதிக அளவில் கொடுக்கறது. அப்ப இந்த கடன் செறிவு அதிகமாக காணப்பட்டாலும் கூட, இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன், நான் ரெண்டு உதாரணம் சொன்னேன் கடன் கான்சன்ட்ரேஷனுக்கு. ஒன்று சுனாமி காரணமாக அந்த கரையோர பகுதிகளுக்கு அதிகமாக கடன் வழங்கியதில் ஏற்பட்ட நட்டம். அடுத்தது தங்கம் விலை குறைந்ததால அந்த அடகு பணம் அதிகமாக கொடுத்த வங்கிகளுக்கு ஏற்பட்ட நட்டம். அடுத்தது இந்த சுற்றுலாத்துறையில் அதிக அளவு கடன் வழங்கினதால இந்த சுற்றுலாத்துறை சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாமல் போனதால் ஏற்பட்ட நட்டம். அதே மாதிரி இன்னொன்றுதான் கிரெடிட் கார்டு. சில வங்கிகள் இருக்கின்றன, அதிக யாருக்கு எல்லாருக்கும் கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க, எல்லாருக்குமே கொடுப்பாங்க, அது ஒரு லிமிட் ஒன்று இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம், 3 லட்சம் அப்படி அதிக அளவான கிரெடிட் கார்டு லிமிட்ல கொடுப்பாங்க. அப்ப அதுவும் ஒரு வகையான கான்சன்ட்ரேஷன். கிரெடிட் கார்டு எடுத்தவர் என்ன செய்வார், கடையை போயிட்டு கிரெடிட் கார்டு முடியும் வரையும் சாமானத்தை எடுப்பாரு, அவரை கார்டையும் கிழிச்சு வீசிட்டு ஆளும் பெல் நட்டி போயிட்டுருவார். அதே போல எங்க போயிட்டு பிடிக்கிறேன். அப்ப இதை மாதிரியான கடன் செறிவுகள் இந்த செயற்பட கடன்கள் அதிகரிப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. மேலும் தாராளமயமாக்கப்பட்ட கடன் நடைமுறைகள், இதில் நாங்களே தெரியும், நீங்க ஒரு வீட்டு கடன் ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு நிறைய ஆவணங்கள் கொடுக்கணும், அல்லது ஒரு தனியார் கடன் பர்சனல் லோன் ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு 2 கரண்டர்ஸ் கொடுக்கணும், ஐடென்டி கார்டு கொடுக்கணும், சேலரி ஸ்லிப் கொடுக்கணும். இப்போ சில வங்கிகள் இருக்கு, ஓகே இந்த டாக்குமெண்ட்ல பரவாயில்ல, இந்த டாக்குமெண்ட்ஸ்ல குறைபாடுகள், சரி நீங்க அதை பிறகு கொண்டு வந்தாங்களே, உங்களோட பே ஸ்லிப் நீங்க கொண்டு வரலையா, கொண்டு வரல, சரி பரவாயில்ல நீங்க நாளைக்கு வரகிட்ட எடுத்துட்டு வாங்களே. இப்போ அது மாதிரி தாராளமயமாக்கப்பட்ட நடைமுறைகள், சில டாக்குமெண்ட் அப்ரூவ் பண்ணி இருக்காது, பரவாயில்லன்னு எடுத்துக்கொள்றது. அப்ப அந்த சரியான முறையில இந்த கடன் வழங்கல் நடைமுறை மேற்கொள்ளப்படாமல் அது தாராளமயமாக்க லூஸ் விட்டுருப்பாங்க, ஒரு கண்ட்ரோல் ஒன்று இல்லை. அப்போ அந்த நேரத்துக்கு யாரும் வந்து ஒரு களவு ஒரு பொய்யான டாக்குமெண்ட்டை கொடுத்து கூட அந்த லோன் எடுத்துடலாம், ஏன் இவங்க எதுவும் பார்க்கறது இல்லை, சீல் இல்லாட்டியும் சரின்றாங்க, பே ஸ்லிப் இல்லாட்டியும் சரின்றாங்க. அப்போ இதை மாதிரி சில குறைபாடுகள் வந்து கடைசியில் செயற்பட கடன்களை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக அமையும். அடுத்த நம்பத்தகாத மதிப்பீடுகள். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டு கடன் எடுக்கிறேன்னு சொன்னா அந்த வீட்டு கடனோ அல்லது காணி காணியை ஈடு ஆக வச்சு எடுக்கப்படுகின்ற கடன். உதாரணத்துக்கு சொல்லுவோம், நீங்க ஒரு உங்கள்கிட்ட ஒரு காணி ஒன்று இருக்குது, சரியா, அந்த காணியில நீங்க வீடு ஒன்று கட்ட போறீங்க, உங்களுக்கு கடன் தேவை. அப்ப நீங்க வீட்டு கடன் ஒன்று எடுக்கிற நேரம் அந்த கடன் வந்து அந்த காணியுடைய பெறுமதி, காணியுடைய ஒரு மதிப்பு ஒன்றுக்கு தானே வலிவு, அந்த காணியுடைய மதிப்பிட ஒரு வீதம், ஒரு 60% அல்லது 75% தான் கடனாக வழங்கப்படும், சரியா. இப்போ உதாரணத்தை சொல்லும், இந்த உங்கள்கிட்ட இந்த காணி வந்து 10 மில்லியன் ரூபாய், உங்கள்கிட்ட ஒரு காணி ஒன்று இருக்கு, அதோட பெறுமதி வந்து என்னது 10 மில்லியன் ரூபாய், உங்களுக்கு கடன் தேவை. அப்போ 10 மில்லியன் இருந்தால் உங்களுக்கு கூடுதலாக எவ்வளவு கடன் எடுக்க முடியும், 175% எடுக்கலாம், அப்ப 75 லட்சம் ரூபாய் எடுக்கலாம், 7.5 மில்லியன் ரூபாய் கடனா எடுக்கலாம். ஆனா அவளுக்கு கடன் உண்மையிலே தேவை, 10 மில்லியன் ரூபாய் கடனும் தேவை.
என்ன பொதுவா என்ன நடக்கிறன்னு கேட்டா, இப்ப இந்த கடன் காணிய அடகு வச்சு கடன் எடுக்கிற நேரம் நாங்க ஒரு வேலுவேஷன் ரிப்போர்ட் கொண்டு கொடுக்கணும். அதாவது இப்ப பெறுமதி மதிப்பீடு வேலுவேஷன் என்று சொல்ற பெறுமதி மதிப்பீட்டு ஆவணம் வந்து கொடுக்கணும். அப்ப அந்த வேலுவேஷனை தாரது வந்து ஒரு வேலுவர், ரைட்? அப்ப அவர்கிட்ட நாங்க என்ன போயிட்டு சொல்றது, பொதுவா பொதுவா இது வளமையா நடக்கிறது தான், ரைட்டா? என்ன நடக்கும்டா, அவர்கிட்ட போன அன்னைக்கு முதலாவது அவர் என்ன கேட்பாரு, நீங்க எவ்வளவு கடன் எடுக்க போறீங்க? காணியை பத்தி கேட்க மாட்டாரு, காணி எங்க இருக்கு, அதோட மதிப்பு என்ன, எந்த ரோட்ல இருக்கு, அதுக்கு நிறைய எக்ஸஸ் இருக்குது, அதை கேட்க மாட்டாரு. போனன்னே கேட்பாரு, நீங்க எவ்வளவு லோன் எடுக்க போறீங்க? அப்படி நீங்க சொல்லீங்க, எவ்வளவு, எனக்கு 10 மில்லியன் ரூபாய் கடன் வேணும். அப்ப அவர் என்ன சொல்வாருன்னு கேட்டா, அந்த 75% 10 மில்லியனா வாரத்துக்கு மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செஞ்சுட்டு உங்கள்ட்ட வலிவா சொல்வாரு, சரி இந்த காணிக்கு நான் 15 மில்லியன் ரூபாய் மதிப்பீடு தரேன். ஏன் மதிப்பீடு கூட கூட அவரோட கமிஷன் கூடும், அவரோட ஃபீஸ், அதாவது அவரோட கட்டணம் அந்த மதிப்பீட்டுட ஒரு 1% அல்லது 2%ஆ தான் எடுப்பாங்க. நீங்க 15 மில்லியனுக்கு மதிப்பீடு செஞ்சீங்கன்னா நீங்க அதுக்குரிய கட்டணத்தை தான் அவருக்கு கொடுக்கணும். 10 மில்லியனையும் மதிப்பீடு செஞ்சா அந்த அது வந்து குறைவா தான் காணப்பட போகுது. ஆனா அவர் உங்களோட அந்த கடனையும் கடன் தேவையும் பூர்த்தி செய்யறாரு, அதே நேரம் அவருடைய இன்கம்மையும் கூட்டி கொள்றாரு. ஆகவே அவர் என்ன சொல்றாரு, சரி நான் இதுக்கு ஒரு 15 மில்லியன் ரூபாய் வேலுவேஷன் உண்டு தரேன், அப்படி நீங்க பேங்க்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 மில்லியன் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அதை நீங்க கொண்டு வந்து பேங்க்கு கொடுத்த அன்னைக்கு பேங்க் என்ன செய்யணும்னு கேட்ட, சரியான முறை என்னன்னு கேட்ட, பேங்க் அவங்களோட அந்த அறிவு, அந்த கடன் நடவடிக்கை அல்லது அந்த மதிப்பீட்டு முறைமைகளை கொண்டு அதை திரும்ப மதிப்பிடணும். உண்மையிலே இந்த காணி 15 மில்லியன் பெறுமதியானதா பார்க்கணும், சரியா? ஆகவே அந்த வலிவு கூட 15 மில்லியன் போட்டிருந்தாலும் வங்கியுடைய சுயாதீன கணிப்பீட்டின்படி அது 15 மில்லியன் பெறுமதி இல்லைன்னா அந்த வங்கியுடைய மதிப்பீட்டுக்கு தான் கடன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா செயற்பட கடன்கள் ஏற்படாது. அதுக்கு மாத்தமா சில வங்கிகள் என்ன செய்யும் கேட்டா, அந்த வேலுவேஷன் ரிப்போர்ட் எடுத்துட்டு அவ்வளவுதான், அதுக்கு 175% கடனை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வங்கியில நிறைய பிழைகள் நடந்திருக்கு. கடைசியில இந்த கடன் எடுத்தவரை திருப்ப கடனை கொடுக்காட்டி போயிட்டு அந்த காணியை பார்த்து அது உண்மையிலே 10 மில்லியனும் பெறுமதி ஆகாது. அதை இப்ப விக்கிறேன்னு சொன்னா 8 மில்லியனுக்கு தான் விற்கலாம். வங்கி வந்து 10 மில்லியன் கடன் கொடுத்துருச்சு, அவர் 2 மில்லியன் வங்கிக்கு லொஸ்ஸா போகுது. இலங்கையில கொடுக்கப்படுகின்ற இந்த வேலுவேஷன் ரிப்போர்ட்டுகள் அதிகமானவை இந்த அடிப்படையில தான் கொடுக்கப்படுது. காணியுடைய மதிப்பீடை பார்க்கறத விட எவ்வளவு கடன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வேலுவேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுக்கப்படுகின்றது. அப்போ ஒவ்வொரு வங்கிகள் அந்த வழங்கப்படக்கூடிய அந்த வேலுவேஷன் ரிப்போர்ட்டை திரும்பவும் சுயாதீனமா அவங்களோட அறிவை பயன்படுத்தி திரும்ப மதிப்பீட்டு பார்க்கணும். அது நம்பகமான மதிப்பீடா, உண்மையிலே அந்த காணி அவ்வளவு பெறுமதியா, அல்லது இது ஏதோ இந்த கடனை இந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்காக இந்த காணியுடைய மதிப்பீடு வேணுமென்றே மாற்றப்பட்டிருக்கின்றது. அப்ப அது போன்ற அந்த மதிப்பீடுகளை சரி பார்க்கணும். அப்படி இல்லை வேலுவேஷன் ரிப்போர்ட் சரி 15 மில்லியன் இருக்குது, உங்களுக்கு 10 மில்லியன் லோன் தரேன்னு கொடுத்தா கடைசியா அது செயற்பட கடன்களை அதிகரிக்க செய்யும். அப்ப இதுவும் கூட அந்த வங்கியுடைய உள்ளக கட்டுப்பாடுகள்ல காணப்படக்கூடிய என்ன குறைபாடுகள் காரணமாகத்தான் இந்த செயற்பட கடன்கள் ஏற்படுகின்றது. அடுத்தது சார்பு சுழற்சி கடன் கொள்கை. அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்ட அதுல 4 கட்டங்கள் காணப்படுகின்றது, ரைட்டா? நான் சொல்றது இக்கோனமிக் சைக்கிள். முதலாவது ஒரு பொருளாதாரம் குறைந்த நிலையில காணப்படும், அது காலப்போக்கில் வளர்ச்சி அடையும், ஒரு உச்சக்கட்டத்தடையும், திரும்ப அது குறைவடையும், திரும்ப வளர்ச்சி அடையும், உச்சக்கட்டத்தடையும், குறைவடையும். அப்ப அது ஒரு சைக்கிள், ஒரு ஒரு சுழற்சி முறை, ரைட்? இக்கனமிக் சைக்கிள் அல்லது இக்கனமிக் சைக்கிள் என்று சொல்லக்கூடியது, அல்லது லைஃப் சைக்கிள் கூட அப்படிதான். உலகத்துல எதுக்குமே அது பொருந்தும். மனிதர்கள் கூட பிறந்து வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து திரும்ப வயசாகி இறந்துருவாங்க. எங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் இல்லைன்றாலும் கூட
பொருளாதாரத்துல ஒரு ஒரு சைக்கிள், அது கொஞ்ச நாளைக்கு ரிசெஷன், இக்கானமிக் ரிசெஷனா இருக்கும், அல்லது இக்கானமிக் க்ரோத் வரும், திரும்ப அது ஒரு மெச்சூரிட்டி மேக்சிமம் பாயிண்ட்டுக்கு போகும், திரும்ப இக்கானமிக் ரிசெஷன் வரும், திரும்ப க்ரோத் வரும், அது ஒரு சுழற்சி முறையில தான் நடந்து கொண்டிருக்கும். சில வங்கிகள் வந்து என்ன செய்யும் கேட்டா, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிற நேரம் சரியான டைட் கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க கடன் கொடுக்கறதுக்கு. பொருளாதாரம் வளர்ச்சி கட்டத்துல இருக்குன்னு சொன்னா கேட்காம பார்ப்பாங்க, கடன் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு இன்றைய நிலைமை, இந்த கோவிட் காரணமாக இந்த நாட்டுடையும் மற்ற உலகளாவிய ரீதியில பொருளாதாரம் ஒரு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கு. நீங்க இப்ப போயிட்டு பேங்க்ல கடன் கேட்டீங்கன்னா சரியான ரெகுலேஷன்ஸ் சொல்லுவாங்க, சரியான கட்டுப்பாடுகள் சொல்லுவாங்க, கடன் தர மாட்டாங்க. ஏழுண்ட வரையில கடன் தராம இருக்கதான் பார்ப்பாங்க. ஏன், இப்ப பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகுது, நாங்க இப்ப கடன் கொடுத்தா கடன் வாங்குறவர் திரும்பி கட்ட மாட்டாரு, அவருக்கு இப்ப பிசினஸ் இல்லை, இன்கம் இல்லை. அதே நேரம் ஒரு வளர்ச்சி கட்டத்துல இருக்கண்டா, பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு போகுதுன்னு சொன்னா இன்கம் வரும், இன்னும் இது பிசினஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், எதிர்காலத்துல இன்னும் வியாபாரம் கூடும், அவருடைய வருமானம் கூடும்ட்டு தாராளமா கொடுப்பாங்க. ஆனா இந்த கொள்கை வந்து பிழையானது. இலங்கையை பொறுத்தவரையில எப்படியோ தெரியல, என்ன சொன்னா இலங்கையில எல்லாமே தலைகீழா தான் நடக்கும், எல்லாம் தலைகீழா தான் நடக்கும். அதாவது அந்த பாலிசிஸ் எப்படி இருக்கோ அதுக்கு எதிரான முறையில தான் இங்க பொருளாதார நடவடிக்கைகள் நடக்கும். ஆனா பொதுவா தியரட்டிக்கலி இந்த இந்த முறை வந்து பிழையானது. ஏன் கேட்ட, ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது இந்த கடன் கொள்கைகள் தளர்த்தப்பட வேண்டும். அப்பதான் நீங்க கஷ்டத்துல இருக்கிற நேரம் நீங்க கடன் கொடுத்தாதான் அவர் அந்த கடனை பயன்படுத்தி அவருடைய வியாபாரத்தை விருத்தி செய்து அந்த பொருளாதார வளர்ச்சி காலத்துல அவர் அழகா கடனை கட்டிட்டு போவார். கஷ்டமான காலத்துல நீங்க கொடுக்குறீங்க, ஓகே, அவர் பிசினஸ் செய்யறாரு, அப்புறம் இக்கானமி க்ரோ ஆகுது, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது, அவருக்கு இன்கம் கூடுது, அவருடைய வியாபாரம் விரிவடைந்து வருமானம் கூடி, அப்போ அவர் அந்த கடனை எந்த விதமான அந்த பிட் போடல்களோ அல்லது டிஃபால்ட்டோ இல்லாம சரியான டைமுக்கு நல்ல முறையில கட்டி கொண்டு போவாரு. ஆனா நீங்க ஒரு பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் அதிகமான கடன் கொடுத்தா கொஞ்ச நாள்ல திரும்ப அந்த ரிசெஷன் வந்துடும். ரைட், இப்ப நீங்க சாரி பொருளாதாரம் வளருதுன்னு சொல்லி நிறைய கடன் கொடுத்துட்டீங்க, ஆனா நீங்க எதிர்காலத்துல வந்து அந்த இக்கோனமிக் ரிசெஷன், அதாவது பொருளாதார வீழ்ச்சி ஏற்படக்கூடும், அந்த நேரத்துல அவருக்கு பிசினஸும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, இன்கம் குறைஞ்சிரும், அப்ப இந்த அளவுக்கு அதிகமான கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் போகும். சரியா, ஆகவே தியரட்டிக்கலி என்ன செய்யணும்னு கேட்டா, பொருளாதார வீழ்ச்சி காலத்துல கடன் கொள்கை தளர்த்தப்பட வேண்டும், பொருளாதாரம் வளரும் காலத்துல எதிர்காலம் வீழ்ச்சி அடையும்ன்ற காரணத்துக்காக இந்த கடன் கொள்கைகள் இருக்கப்பட வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில அது தலைகீழா தான் நடக்கும், அது வேற விஷயம். ஆனா தியரட்டிக்கலி கடன் வழங்கக்கூடிய நடைமுறை இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும். அடுத்து குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு ஆபத்தான கடன்களை வழங்குதல். 10,000 ரூபாய் மாச சம்பளம் வாங்குறவருக்கு நீங்க 3 லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு ஒன்று வாங்கி கொடுக்கும்னு சொன்னா அது மிக ஆபத்தானது. ஏன், அவருடைய 10,000 ரூபாய்க்கு அவருக்கு அந்த 3 லட்சத்துக்குரிய அந்த குறைந்த அளவு கட்டணத்தை கூட செலுத்த முடியாமல் போகலாம். அவர் 10,000 ரூபாய் கடனை கொடுத்துட்டா அவர் வாழ்றது எப்படி? அப்ப அப்படி நிறைய நடக்கிற சிலாக்கள் வந்து பொய்க்கு போடுவாங்க, எனக்கு அந்த பிசினஸ் இருக்கு, நான் அப்படி இன்கம் வருது இப்படி வருதுண்டு, ஆனா உண்மையில போயிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்ப அந்த குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அவர்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற அளவுக்குரிய கடன் தான் கொடுக்க வேண்டும். இது அதிகமா நடக்கிறது கிரெடிட் கார்டுல, எல்லாருக்கும் கிரெடிட் கார்டு இருக்குது. டெம்பரரியா வேலை செய்யறவருக்கு கூட கிரெடிட் கார்டு, அவர் இன்னும் 6 மாசத்துல பெர்மனன்ட் ஆகுவாரா இல்லையான்னு கூட தெரியாது. அவருக்கு 3 லட்சம் கிரெடிட் லிமிட். இவர் ப்ரொபேஷன்ல இருக்கிறார், ஆள் ஏதோ ஒரு காரணத்தால கன்ஃபார்ம் ஆகல, ஜப் அவுட் விலக வேண்டி வருது. அதுக்கு பிறகு அவருக்கு இன்கம் இல்லை அந்த கார்டை கட்டுறதுக்கு, கடன் கார்டு இந்த கிரெடிட் கார்டுல உள்ள பணத்தை கட்டுறதுக்கு அவருக்கு
இன்கம் ஒன்று இல்லை, தொழில் ஒன்று இல்லை, ஆனால் அவருக்கும் கூட கிரெடிட் கார்டு வழங்கப்படுகின்றது. அது காரணம் என்னன்னு கேட்டால், இந்த கிரெடிட் கார்டை விற்பனை செய்கிறது வங்கி இல்லை, அது ஒரு ஏஜென்ட். ஏஜென்டுடைய அந்த வருமானம் அவர் எவ்வளவு கார்டு விற்கிறாரோ அதை பொறுத்து தான் இருக்கும். அவர் போயிட்டு யாருக்கு சரி கார்டை விற்க தான் பார்ப்பாரு. அவர் பேங்க் கார்டு கொடுக்குறவருக்கு அவருக்கு பெர்மனன்ட் ஜாப் ஒன்று இருக்குது, அவரோட இன்கம் எவ்வளவு அதெல்லாம் இல்லை. அவங்களே ஃபார்ம், அந்த ஏஜென்ட்டே ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட சைனை மட்டும் வாங்குவார், எல்லாருக்கும் கார்டு இஷ்யூ பண்ணிடுவார், அப்போ அவருடைய கமிஷன் கிடைச்சிடும். அப்படியான ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொன்ன இந்த செயற்பட கடன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. பாதுகாப்பு ஆவணங்களில் கணிசமான குறைபாடுகள், இதுவும் கூட இந்த நிறைய வீட்டு கடன்கள்ல காணப்படக்கூடியது. உங்களுக்கு தெரியும், வீட்டு கடன் எடுக்கிற எத்தனையோ விதமான ஆவணங்கள் நாங்கள் கொடுக்கணும். அந்த காணியுடைய பிளான் கொடுக்கணும், டீட் கொடுக்கணும், அதுக்கு மேலதிகமாக இந்த லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், அதாவது இந்த பிரதேச சபை அல்லது நகர சபையால வாங்கக்கூடிய எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருக்கின்றது. அப்போ அதுல சில நேரம் சீல் அடிச்சிருக்க மாட்டாங்க, சில நேரம் சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, சில நேரம் கஸ்டமர் சைன் பண்ணியிருக்க மாட்டாரு, சில நேரம் அந்த பிளான் ரெஜிஸ்டர்டாக இருக்காது. அப்போ அதே வந்து ஓவர்சைட், அதாவது சும்மா அந்த கவனமின்மை காரணமாக அப்படியான குறைபாடுள்ள டாக்குமெண்ட்டை கூட பேங்க் எடுத்துக்கொண்டு கடன் கொடுத்தோம். அப்போ அப்படி நடக்கும்னு சொன்னால் அது வந்து செயற்பாட்டு கடனை அதிகரிக்கும். ஸோ இதுவரை வந்து ஒரு வங்கியுடைய நடவடிக்கைகள் அல்லது அதன் கடன் நிர்வாக முறை, கடன் கட்டமைப்பு, கடன் தொடர்பான கட்டுப்பாடுகளில் காணக்கூடிய குறைபாடுகள் காரணமாக இந்த செயற்பட கடன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதை நான் சொல்றது உள்ளார்ந்த காரணிகள் என்று. அடுத்தது, சில வெளிவாரி காரணிகள் காரணமாகவும் இந்த செயற்பட கடன்கள் அதிகரிக்கலாம். அப்ப இந்த வெளிவாரி காரணிகள் வந்து வங்கிக்கு வெளியில நடக்கக்கூடிய சில செயற்பாடுகள், வங்கியால் அதை கட்டுப்படுத்த முடியாது, வங்கியுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணிகள். சுனாமி, சுனாமியை வந்து வங்கியால கட்டுப்படுத்த முடியாது, அது ஒரு வெளிவாரி காரணி. ஆனா அதே நேரத்துல அந்த அந்த கரையோர பகுதியில ஒரு குறிப்பிட்ட அளவுல அந்த கடன்களை குறைத்து கொடுத்திருந்தாங்கன்னு சொன்ன, அளவுக்கு அதிகமா கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட அளவுல கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஏற்பட்ட நட்டம் குறைவடைந்திருக்கும். அதன் மூலம் அந்த வங்கியுடைய கடன் செயற்பாடு பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா அது ஒரு 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 மேனேஜபிள் லெவல். அப்ப அது பெரிய அளவு நட்டம் வந்து ஏற்படுத்தியிருக்க மாட்டாது. ஸோ சுனாமி என்றது வெளிவாரி காரணி. அந்த ஒரே கரையோர பாதிக்கு அளவுக்கு அதிகமாக கடன் கொடுத்தது வங்கியுடைய கடன் நடைமுறையில காணப்பட்ட குறைபாடு. அந்த வகையில வெளிவாரி காரணிகள் என்னன்னு பார்ப்போம். செலவு ஒன்று வந்து செலவழிப்பு வருமான விகிதம், அதாவது டிஸ்போசபிள் இன்கம் என்று சொல்றது. இது பொருளாதாரத்துடைய பர் கேபிட்டா இன்கம், தமிழ்ல என்ன சொல்றோம் தெரியா, பர் கேபிட்டா இன்கம். ஓகே, அசான் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க, சில வங்கிகள்ல பெனல் வலிவர்ஸ் காணப்படுறாங்க. ஓகே, ஸோ பெனல் வலிவர் பொதுவாக அது சென்ட்ரல் பேங்குடைய ரெகுலேஷன், எல்லா வங்கிகளும் அவர்களுக்குன்ற ஒரு பெனல், ஒரு ஒரு 10 அல்லது 20 வலிவர்ஸ் வச்சிருக்க வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னு கேட்டால், அந்த பெனல் வலிவர் பேங்க்குக்கு டிரெக்டா வேலுவேஷன் ரிப்போர்ட் கொடுக்கறதில்ல. லோன் யார் எடுக்கிறாங்களோ அவர் தான் அந்த போயிட்டு பெனல் வலிவரை மீட் பண்ணணும், பெனல் வலிவர்கிட்ட போயிட்டு சொல்லணும் எனக்கு இவ்வளோ கடன் தேவை, இந்த காணியை வலி பண்ணி தாங்க. அப்போ அதில் வந்து ஒரு கேப் ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு, சரி நான் வங்கி கடன் ஒன்று எடுக்கிறேன்னு அப்போ எந்த டாக்குமெண்ட்டை பேங்க் எடுத்து அந்த காணி எத்தனை பர்ச் எங்கே இருக்குது எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டு அந்த வங்கி அந்த பெனல் வலிவருக்கு அனுப்பி வலுவேஷன் ஒன்று எடுக்கும்னு சொன்னால் அவனுக்கு அது வந்து ஓகே. ஆனால் நடைமுறையில் அப்படி நடக்கிறது இல்லை. வங்கி அந்த கடன் வாங்குறவர்கிட்ட சொல்லும், நீங்கள் போயிட்டு எங்கள்ட பெனல் வலிவர் லிஸ்ட் ஒன்று கொடுக்கும், இதில் யார்கிட்ட சரி போயிட்டு நீங்கள் வலுவேஷன் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. அப்ப அந்த நேரத்துலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது.
என்ன சொல்றோம்னு கேட்டா, பெனல் வெளிவர்ன்றது அது ஒரு அவுட்சைடர், வங்கிக்கு வெளியால உள்ளவர். அவருக்கும் வங்கிக்கும் இடையில எந்த ஒரு அக்ரிமெண்ட்டோ அப்படி எதுவும் இல்லை. வங்கி ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கதே அவ்வளவுதான். அப்ப அந்த லிஸ்ட் எவ்வாறு தயாரிக்கப்பட்டது, அந்த வங்கிக்கும் அந்த வெளியவருக்கும் இடையிலான இன்டெகிரிட்டி போன்ற விடயங்கள் அதுல கவர் ஆகுறதில்லை. ஆகவே கஸ்டமர் போயிட்டு அந்த வெளிவர்கிட்ட கேட்டா வெளிவர் செஞ்சு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் நிறைய கண்டிருக்கிறோம். என்னோட ஒன்சைட் எக்ஸாமினேஷன் போயிட்டு எங்களோட கஸ்டமருடைய கிரெடிட் ஃபைல் எடுத்துட்டு வேலுவேஷனை பார்த்தா சிலதுக்கு ரோடே இருக்காது, சில காணிகளுக்கு ரோடே ரோடண்டு கூட இருக்காது, ஆனால் அவங்க கொடுத்துருப்பாங்க ரோட் எக்ஸஸ் இருக்கு. ரைட், சில காணிகளுக்கு வேலுவேஷன் இருக்கும், அதில் கதைக்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு கூட பிழையான வேலுவேஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நிறைய. ஆகவே இந்த பெனல் வேலுவர்ஸ் என்பது ஒரு ஒரு லிஸ்ட் ஒன்று மட்டும்தான். அது தவிர வங்கிக்கும் அந்த வேலுவருக்கும் இடையிலான எந்த ஒரு கட்டுப்பாடுகளோ தொடர்புகளோ இல்லை. வங்கியால எந்த விதமான கமிஷன் அல்லது பேமெண்ட்டும் அந்த வேலுவருக்கு கொடுக்கப்படுவதில்லை. இதுல சரியான முறை என்னன்னு கேட்டா, அந்த வேலுவேஷனை திரும்ப இன்னொருக்கா வங்கி திரும்ப அதை அசஸ் பண்ணணும். அது அவருடைய ப்ரொஃபஷன். அவருடைய ப்ரொஃபஷன், உதாரணத்துக்கு ஆடிட்டர்ஸ், ரைட், ஆடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ஸ் செய்யறாங்க. ஓகே, அது அவங்களுடைய ப்ரொஃபஷன். ஆனா அந்த ஆடிட்டட் அக்கௌண்ட் நான் பேங்க்ல கொண்டு போய் கொடுத்தா பேங்க் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்றதில்லை. நீங்க அந்த ஆடிட்டட் அக்கௌண்ட் கொண்டு போயிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே அக்செப்ட் பண்றது இல்லையே. ஆடிட்டர்ஸ் கூட அந்த இன்கம் டேக்ஸ் குறைக்கிறதுக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வாங்க. ஏன், அதுக்கும் காரணம் என்னது, இந்த கனெக்ஷன் வந்து கஸ்டமருக்கும் அந்த ப்ரொஃபஷனலுக்கும் இடையில உள்ளது. பேங்க்குக்கும் ப்ரொஃபஷனலுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. ஸோ அதனால தான் நான் சொல்றது, இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் நிறைய நடந்திருக்குது. ஆகவே வங்கியும் திரும்ப இன்னொருக்கு அதை செக் பண்ணணும். பட் அப்போ ப்ரொஃபஷனல் வேல்யூவர் இருக்க மாட்டாங்க பேங்க்ல, ஆனால் பேங்க்குக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிரான்ச்ல, இப்போ உதாரணத்துக்கு பொரல்ல பிரான்ச்சால கொடுக்கக்கூடிய லோன் இந்த பொரல்லைய சுத்தி உள்ள காணிக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பொரல்ல மேனேஜருக்கு தெரியும் இந்த காணிக்கு பக்கத்து காணி அல்லது அந்த ஏரியால ஏற்கனவே கடன் யார் எடுத்திருக்கிறார். அந்த உதாரணத்தையும் சொல்றேன், இது உண்மையில நடந்தது ஒரு பேங்க்ல, ரைட், கொழும்புல தான். கொழும்புல ஒரு பேங்க், ஒரு காணி, ரெண்டு காணி, அடுத்தடுத்த காணி, சரி, அடுத்தடுத்த ரெண்டு காணி, ஒரே ரோடு, ஒரு எல்லாம் உண்டு. ஒரு காணி வலிவு பண்ணியிருக்கிறத விட ரெண்டு மடங்கான வலிவேஷன் பக்கத்தில் உள்ள அதே காணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பேங்க் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துருக்கல்ல. ரைட், அவை இந்த முதலாவது காணியை செஞ்சது இன்னொரு ஆஃபீஸர், அடுத்த காணியை செஞ்சது இன்னொரு ஆஃபீஸர் பேங்க்ல. ரைட், அந்த லோன் அப்ரூவ் பண்ணதும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதே மாதிரி வேலுவேஷன் செஞ்சதும் ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூவர்ஸ். ஓகே, ஆனா அதுல பிழை என்னன்னு கேட்டா, வங்கி அந்த பேங்க்ல ஒரு சென்ட்ரல் வேலுவேஷன் டேட்டா பேஸ் ஒன்று இருக்குல்ல. ரைட், அப்படி இருந்தேன்னு சொன்னா ஏற்கனவே வேல்யூ, அதாவது வேலுவேஷன் செய்யப்பட்ட அந்த டேட்டா சென்ட்ரல் வேலுவேஷன் டேட்டா பேஸ்ல பதியப்பட்டது. காணிகள் பிரிக்கப்படக்கூடிய அந்த நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அந்த லாட் நம்பரும் அட்ரஸும் அல்லது ஸ்ட்ரீட் நம்பரை கொடுத்தீங்கன்னா அந்த பகுதியில் உள்ள அவல காணிகளுடைய வெளிவும் அந்த டேட்டா பேஸ்ல இருக்கும். அவங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். சென்ட்ரல் டேட்டாபேஸ் வேலுவேஷன் டேட்டாபேஸ் மீன்ஸ், அதாவது பேங்க்ல ஒரு சிஸ்டம், சென்ட்ரலைஸ் சிஸ்டம் வந்து காணப்படும். உதாரணத்துக்கு சொல்லுவோம், உங்களோட அக்கௌண்ட் இருக்குது கொழும்புல, ரைட், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கு கொழும்புல. நீங்க மகரகாமுக்கு போயிட்டு உங்களோட ஏடிஎம் எல்லாம் சல்லி எடுக்கிறீங்க, ரைட், மகரகமையில போயிட்டு நீங்க ஏடிஎம் மேல சொல்லி இருக்கு. உங்களோட அக்கௌண்ட் எப்படி மகரகம பேங்க்கு தெரியும், அது ஒரு சென்ட்ரல் சிஸ்டம், ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ். ரைட், அட தமிழ் சரியான வசனம் என்னன்னு எனக்கு தெரியல.
அப்ப அந்த ஓகே ஓகே சென்ட்ரல் டேட்டா பேஸ்ல வந்து உங்களோட அந்த டிபாசிட் அக்கவுண்ட், உங்களோட அக்கவுண்ட்ல உள்ள சல்லி சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் பதியப்பட்டிருக்கும். அதே நேரம் எத்தனை பிரான்ச் இருக்கோ அத்தனை பிரான்ச்சுக்கும் அந்த சென்ட்ரல் சிஸ்டத்துக்கு லிங்க் பண்ணியிருப்பாங்க, ரைட், நெட்ஒர்க் கனெக்ஷன். அப்ப எந்த பைட் எடுத்தாலும் அந்த சென்ட்ரல் டேட்டா பேஸ்ல உள்ள அந்த உங்களோட அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த பிரான்ச்சுக்கு வழங்கப்படுகின்றது. அதே மாதிரி இந்த வேலிடேஷனுக்கு கூட பேங்க்ல ஒரு சாஃப்ட்வேர் அல்லது ஒரு அப்ளிகேஷன் இருக்கலாம். அப்ப இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன், ஒரு சென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். உங்களுக்கு தெரியும் பேங்க்ல வந்து ஒவ்வொரு பிரான்ச் இருக்குது, அப்ப அந்த பிரான்ச்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் தான் இந்த அந்தந்த கஸ்டமரோட டீல் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஓகே, கழுத்தறையில இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச், கழுத்தறை பிரான்ச்ல உள்ள ஒரு மேனேஜர் கழுத்தறையில உள்ள ஒரு காணிய வேலுவேஷன் வருது அவருக்கு, அவர் அதை பார்த்துட்டு அந்த டேட்டாவை அந்த சென்ட்ரல் சிஸ்டத்துல பதிவு செய்யறாரு. அதே நேரம் பானதுரை, ரெண்டும் கிட்ட கிட்ட உள்ள இடம், பானதுரையில் ஒரு பேங்க்கு ஒருத்தர் வந்து காணி ஒன்று கொடுக்கிறாரு, அது கழுத்துறையில் உள்ள காணி. இப்போ பானதுரையில் உள்ள மேனேஜருக்கு கழுத்துறை மேனேஜர் செஞ்ச டீட்டெயில் எப்படி எடுக்கிறன்னு கேட்டால், பானதுரை மேனேஜர் என்ன செய்வார்னு கேட்டால், அந்த அட்ரஸை சிஸ்டத்தில் டைப் பண்ணனுக்கு அந்த குறிப்பிட்ட லாட் நம்பர்லேயோ அல்லது குறிப்பிட்ட அந்த ஸ்ட்ரீட்லேயோ இருக்கக்கூடிய அனைத்து காணிகளோட வேல்யூவேஷனும் அந்த சிஸ்டத்தில் உயிரும். இந்த பேங்க் ஏற்கனவே கடன் கொடுத்துருந்த, ஒவ்வொரு முறையும் கடன் கொடுக்குற நேரம் அந்த டேட்டா சென்ட்ரல் சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணணும். அப்போ புதுசாக ஒரு லோன் வர நேரம் அந்த பேங்க்குக்கு செக் பண்ணலாம், ஏற்கனவே இது மாதிரியான இந்த ஸ்ட்ரீட்ல இந்த லொட்ல இருக்கக்கூடிய ஒரு காணிக்கு ஏற்கனவே அந்த வங்கியால் கடன் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன். அப்போ அவருக்கு அந்த ரெண்டு வேல்யூவையும் கம்பேர் பண்ணலாம். நான் சொன்ன உதாரணத்தில் அந்த பேங்க்ல அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குல்ல, அடுத்தடுத்த ரெண்டு காணிக்கு ரெண்டு விதமான வேலுவேஷன், ரெண்டு விதமான ஆபீசர்ஸ் அப்ரூவ் பண்ணாங்க. அது வந்து பிழையான ஒரு முறை. இப்போ இந்த குறைபாடுகள் இந்த வங்கியில காணப்பட்டதால இப்போதைக்கு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டால், அவங்களுக்கு தெரியும் கிரிப், கிரிப்ன்றது அவங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் உள்ள எந்த பேங்க்ல யாருக்கு லோன் கொடுத்தாலும் அது ஒரு சென்ட்ரல் சிஸ்டம், அந்த கிரிப் டேட்டா பேஸ்ல அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ இன்னொரு பேங்க்ல நீங்க போயிட்டு லோன் எடுத்தா கூட அந்த பேங்க் கிரிப் ரிப்போர்ட் ஒன்று எடுத்தா நீங்க ஏற்கனவே எங்கெங்க லோன் வாங்கியிருக்கிறீங்கன்ற டேட்டா அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு நேஷனல் வேலுவேஷன் டேட்டா பேஸ் வந்து இப்போ செய்கிறாங்க, சென்ட்ரல் பேங்க்கால் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் முடிச்சிட்டாங்க, நிறைய லேண்ட் வேல்யூ அதில் இன்க்ளூட் ஆகியிருக்குது. எதிர்காலத்தில் கிரிப் மாதிரி ஒரு வேலுவேஷன் பியூரோ கொண்டு அமைக்கப்பட இருக்கின்றது. அப்போ இலங்கையில் உள்ள அனைத்து காணிகளுடைய வேலுவேஷனும், அதில் லோன் எடுத்திருந்தாலும் சரி எடுக்காட்டியும் சரி, அந்தந்த ஏரியாவுக்கு என்னென்ன வேலுவேஷன் அந்த சென்ட்ரல் வேலுவேஷன் பியூரோவில் பதியப்பட்டிருக்கும். ஒரு வங்கி லோன் ஒன்று கொடுக்கணும்னு சொன்னால், இப்போ இந்த கிரிப் ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி திரும்ப நீங்க கதைக்கிறது எனக்கு கேட்கல, நீங்க மைக் ஆன் பண்ணியே ஆஃப் பண்ணிருக்கீங்களோ தெரியல. சோ ஆகவே அந்த கிரிப் ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி எதிர்காலத்துல ஒரு வேலுவேஷன் ரிப்போர்ட் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இப்ப மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதுக்கான பிரதான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த வேலுவேஷன்கள்ல காணப்பட்ட வேறுபாடுகளும் அதுல காணப்பட்ட சில குறைபாடுகளும். ஓகே, நீங்க தொடர்ந்து அப்படி மெசேஜ் அனுப்புங்க, கதைக்கிற கேட்கலன்னா மெசேஜ் அனுப்புங்க, நான் அப்ப அந்த டைமுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி, தொடர்ந்து நாம பார்ப்போம். அப்ப வெளிவாரி காரணியில முதலாவது செலவழிப்பு வருமான விகிதம், டிஸ்போசபிள் இன்கம். ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய சனத்தொகையும் அவர்களுடைய என்னது ஒரு ஒரு தனிநபருடைய வருமானத்துல அவருடைய வாழ்க்கை செலவுக்கு எவ்வளவு செலவழிக்கிறன்றதை நாங்க கணிப்பிட வேண்டும். அப்ப அதை கணிப்பிடாம, நான் அந்த கிரெடிட் கார்டுக்கு சொன்ன உதாரணம் மாதிரி,
மாதம் 10,000 சம்பளம், அவருக்கு நீங்க 3 லட்சம் கிரெடிட் கார்டு லிமிட் ஒன்று கொடுத்தீங்கல்ல, பழனிக்கு வந்து அவருடைய அந்த வாழ்க்கை செலவை கொண்டு நடத்தக்கூடிய வசதி அவருக்கு காணப்பட மாட்டாது. அவருடைய முழு சம்பளமுமே கடன் கொடுக்கறதுக்கே போயிட்டுரும். அந்த டைமுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா கடனை கொடுக்காம விட்டுருவாங்க. ஆகவே அந்த செயற்படா கடன்கள் அதிகரிக்க முடியும். அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம், பொருளாதார சுழற்சி. ஏற்கனவே நான் சொன்னது பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்ன அந்த டைம்ல இந்த கடன் கொள்கை வேற மாதிரி இருக்கணும். பொருளாதார வீழ்ச்சி காலத்துல கடன் கொள்கை வேற மாதிரி இருக்கணும். வேலையின்மை விகிதம் அதிகரிக்கும் போது, உதாரணத்துக்கு இப்ப இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம், இந்த COVID-19 காரணமாக நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் போயிட்டு இருக்குது. அவர்களுடைய கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கின்றன, அவர்கள் கம்பெனியிலிருந்து அந்த ஊழியர்களை குறைத்திருக்கிறார்கள், கான்ட்ராக்ட் பேசிஸ் செய்கிறவர்கள் எல்லாம் வேலையிட்டு விலக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான ஒரு காலத்துல கடன் வழங்குற நேரம் வங்கிகள் மிக கவனமா இருக்கணும். இது ஒரு தேசிய ரீதியான ஒரு ஒரு தாக்கம். இது வங்கியுடைய பிழை இல்லை, COVID-19 வங்கியுடைய பிழை இல்லை, ஆனா அதன் காரணமாக தேசிய ரீதியில அல்லது உலகளாவிய ரீதியில ஏற்பட்டிருக்கிற ஒரு நிலைமை. ஆகவே இப்ப வந்து யாராவது லோன் கேட்டா அந்த வங்கி அவருடைய இந்த இன்கம் வருமானம் எப்படி இருக்குன்றத கட்டாயம் பார்க்கணும். அவருக்கு ஜப் இருக்குதா, அல்லது ஜப் இருந்தாலும் கூட சில பிரைவேட் கம்பெனி அல்ல அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்தை குறைச்சிருக்கிறாங்க. சில இடத்துல 30% சேலரி கட் என்று சொல்லக்கூடியது, 30% குறைச்சிருக்கிறாங்க, 25% குறைச்சிருக்கிறாங்க. சில இடத்துல ஓவர் டைம் இல்லை, பேசிக் சேலரி மட்டும். அப்ப அந்த மாதிரியான நேரத்துல நாங்கள் கவனமா இருக்கணும் வங்கிகள் கொடுக்குற நேரம். அப்ப அந்த நாட்டினுடைய வேலையின்மை விகிதம், வேலையின்மையின் போக்கு போன்றவற்றை அவதானமாக கொண்டுதான் இந்த கடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்தது பணவீக்கம். பணவீக்கம் ஏற்படும் சொன்னா என்ன நடக்கும்னு கேட்டா, இந்த செலவழிப்பு வருமான விகிதம் பாதிக்கப்படும். ஏன், பொருட்கள் விலை கூடுற நேரம் அவருடைய அந்த வாழ்க்கை செலவை, முத 10,000 ரூபாய்க்கு அவருடைய வாழ்க்கை செலவு வச்சுக்கொள்ள இயலும்னு சொன்னா, அவர் சாப்பாடு, வீட்டு உடுப்பு செலவுகள், போக்குவரத்து செலவுகள், அந்த தன்னுடைய தனிப்பட்ட செலவுகளுக்கு 10,000 ரூபாய் போதுமாக இருக்கும்னு சொன்னா பணவீக்கம் ஏற்பட்ட அந்த 10,000 ரூபாய் போதாமல் போயிட்டோம். பணவீக்க காலத்துல அந்த செலவழிப்பு வருமான விகிதம் பார்க்கிற நேரம் அது ஒரு அதிகமான விகிதமா வங்கிகள் கணக்கிட வேண்டும். 10,000 ரூபாய்க்கே கடன் கொடுக்க இயலாது. பணவீக்கம் ஏற்பட்ட அவருக்கு இன்னும் அவருடைய அதே தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு 10,000 விட கூடுதலான அமௌண்ட் வந்து தேவை. 15,000-20,000 ரூபாய் தேவைப்படும் பணவீக்கம் அதிகரிக்கிற நேரம். ஆகவே அந்த கடன் வழங்குற நேரம் அந்த இந்த காரணிகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அப்படி இல்லாண்டு அவர் கடனை கொடுக்க மாட்டாரு, பணவீக்கத்தால விலையேற்றம் ஏற்பட்டதால அவருடைய வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கும், அவருடைய வருமானத்தை வாழ்க்கை செலவுக்கு பயன்படுத்துவாரு, அதே நேரம் கடனை கொடுக்காம விட்டுருவாரு. அடுத்து கடன்களுக்கான வட்டி வீதங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் வட்டி வீதங்கள் மிக குறைவாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. 8%-9% தான் கடன்களுக்கான வட்டி வீதம். உங்களுக்கு தெரியும் எல்லாருமே லோன் எடுக்கிறதுக்கு வருவாங்க. நீங்க பேங்க்ல போயிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே லோன் எடுப்பாங்க. ஏற்கனவே இப்ப புதிய லோன் எடுத்து ஏற்கனவே இருக்கிற லோனை கூட செட்டில் பண்றாங்க. ஏன், இப்ப வந்து வட்டி வீதம் குறைவு. ஆனா எதிர்காலத்துல வட்டி வீதம் கூடும்னு சொன்ன சிலருக்கு இந்த கடன்களை கொடுக்க முடியாமல் போயிட்டுலாம். அப்ப அந்த நேரத்துக்கு அந்த டெட் சர்வீஸ் ரேஷியோ, கடன் சேவை திறன் என்று சொல்றது, அந்த டெட் சர்வீஸ் ரேஷியோ பாதிக்கப்படும். கடன் வட்டி வீதம் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, அப்ப கடன் வட்டி வீதங்கள் அதிகரித்து கொண்டு போகக்கூடிய காலத்துல கடன் வழங்குறாங்க, இந்த டெட் சர்வீஸ் ரேஷியோ, டெட் சர்வீஸ் ரேஷியோவை வங்கிகள் கவனத்துல கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா திரும்பவும் இது செயற்பட கடன்களை கூட்டிடும். அடுத்தது ஃபைனான்சியல் ஏதாவது ஒரு கிரைசிஸ், நெருக்கடி. அது ஆயில் கிரைசிஸா இருக்கலாம், அல்லது பொலிட்டிக்கல் கிரைசிஸ், அரசியல் நெருக்கடியா இருக்கலாம், நிதி நெருக்கடியா இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், இயற்கை நெருக்கடியா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் சொல்றேன். 2011 ஆம் ஆண்டு
உலகளாவிய ரீதியில என்னென்ன இருக்க ஆயில் கிரைசிஸ் ஏற்பட்டது. இந்த ஆயில் கிரைசிஸ் ஏற்பட்ட காலத்துல 2011-12 ஆண்டுகள்ல மத்திய கிழக்கு நாடுகள்ல காணப்படக்கூடிய வங்கிகள் அவர்களுடைய இந்த செயற்பட கடன் வீதம் பாரிய அளவு அதிகரித்தது. பெரிய பெரிய அமௌண்ட்ல இந்த என்பிஎல் அதாவது செயற்பட கடன்கள் அதிகரித்தது. காரணம் என்னன்னு கேட்டா இந்த ஆயில் கிரைசிஸ் நேரம் எண்ணெய்க்கான விலை குறைந்த $110 ஒரு ஒரு பெலர் ஒரு பெரல் க்ரூட் ஆயில் $110 இருந்து அது $35 குறைவடைந்தது. 110-க்கும் 35-க்கும் எத்தனை ரூபாய் வித்தியாசம், எத்தனை டாலர் வித்தியாசம், ஒரு பெரலுக்கு எத்தனை ரூபான்னு சொன்ன அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணெய்கள் எத்தனை மில்லியன் பெரல். ஆகவே அந்த எண்ணெய் சம்பந்தமான நெருக்கடி காரணமாக அந்த நாட்டு உங்களுக்கு தெரியும் மத்திய கிழக்கு நாட்டில் எண்ணெயை தவிர வேற எந்த வளங்களும் இல்லை. ஆகவே அந்த நாடுகளில் கொடுக்கப்பட்ட அனைத்து கடன்களுமே 70-80% கடன்கள் செயற்பட கடன்களாக மாறியது. நிதி நெருக்கடி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2008 ஆம் ஆண்டு உலக நிதி நெருக்கடி குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் 2008 குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் அமெரிக்காவில் ஏற்பட்டது. அது அமெரிக்காவில் மட்டும் நிக்கல, அது ஐரோப்பிய நாடுகள் ஆசிய நாடுகள் உட்பட முழு உலகத்தையுமே பாதித்தது. அப்ப அந்த நிதி நெருக்கடி நேரம் 2008 ஆம் ஆண்டு குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் காரணமாக அமெரிக்காவில் அல்லும் ஐரோப்பாவிலும் இந்த செயற்பட கடன்களின் வீதம் 40-50% வரை அதிகரித்தது. இலங்கையை பொறுத்தவரையில இன்றைக்கு எங்களை செயற்பட முழு வங்கி முறைமை முழு பேங்கிங் செக்டர்டையுமே இந்த செயற்பட கடன்களின் வீதம் இப்போதைக்கு 8% தான் இருக்குது. அவரேஜா 8% இருக்கு. ஆனா இந்த 2008 ஆம் ஆண்டு ஃபைனான்சியல் கிரைசிஸ் காலப்பகுதியில அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்ல அந்த செயற்பட கடன்களின் வீதம் 40-60% வரை அதிகரித்தது. அது இன்னொரு வகையானது. அடுத்த இயற்கை நெருக்கடிக்கு வந்து இப்ப உள்ள COVID-19 சொல்லலாம். இந்த COVID-19 காரணமாக உங்களுக்கு தெரியும் முழு உலகமே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த துறைகளுக்கு வழங்கப்பட்ட கடன்கள் எதிர்காலத்துல அது செயற்பட கடன்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அப்ப இன்னும் 2-3 மாதங்கள்ல இந்த செயற்பட கடன்கள் திரும்பவும் வங்கிகள்ல அதிகரிக்க தொடங்கும். இலங்கையில மட்டுமில்ல, இந்த முறை அது இயற்கை நெருக்கடி என்றதால இந்த முறை அது முழு உலகத்தையுமே பாதிக்கக்கூடியதாக எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இன்னும் 2-3 மாதம் போனனுக்கு திரும்பவும் இந்த என்பிஎல் ரேஷியோ செயற்பட கடன்களின் வீதம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காணப்படுகின்றது. ஸோ இது இவைதான் வங்கிகளின் கட்டுப்பாட்டுக்குள் அடங்காத வெளிவாரி காரணிகள். ஆனாலும் இவை அந்த வங்கியினுடைய செயற்பட கடன்களின் அளவை தீர்மானிக்கக்கூடியது, அதிகரிக்கக்கூடியது. ஆகவே கடன் வழங்குற நேரம் இந்த விதமான வெளிவாரி காரணிகளையும் கூட வங்கிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்றா அந்த செயற்பட கடன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அசான் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறீங்க. இக்கானமிக் கிரைசிஸ் நேரத்துல கடன் கொடுக்கணும், ஆனாலும் அத கொடுக்கப்பட்ட நோக்கத்துக்கு பயன்படுத்தலண்ட என்ன நடக்கும்? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இலங்கையில எல்லாம் தலைக்கீழ தான் நடக்கிறது என்று. இலங்கையில வந்து எதுவுமே மார்க்கெட் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் இல்லை. நல்லதோ கெட்டதோ சொல்ல வேணும், என்ன விதமான ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கப்பட்டாலும் அதுக்கு நேர் மாற்றமாகத்தான் எங்களோட இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. நான் ஒரு உதாரணமே சொல்றேன். உங்களுக்கு தெரியும் இந்த COVID-19 காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த
நூற்றுக்கு 4% கடன் வழங்கப்பட்டது. தொழிற்பாட்டு கடன், மூலதன தொழிற்பாட்டு கடன், ஒர்க்கிங் கேபிட்டல். அதன் லோன் வழங்கப்பட்டதுக்கு காரணம், வழங்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த வியாபாரத்தை கொண்டு நடத்துறதுக்கு இப்போதைக்கு சல்லி இல்லை ஆக்கள கையில. ஆகவே இந்த குறைந்த 4% வட்டி வீதத்தில் அந்த கடன் வழங்கப்பட்டால் அவற்றை கொண்டு அந்த வியாபாரத்தை கொண்டு நடத்தலாம். ஆகவே இன்னும் 2-3 மாதம் போற நேரம் அந்த பிசினஸ் பிக்அப் ஆகிரும். ஆனா எங்கட நிறைய ஆக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, 4% கடனை 4% எடுத்து அதை கொண்டு போயிட்டு ஃபிக்ஸ் டிபாசிட்ல 8% டிபாசிட் செஞ்சாங்க. பாலிசி எங்க, இலங்கையை பொறுத்தவரையில இதை படிக்கிற எதுவுமே ப்ராக்டிக்கலி செய்ய இயலாது. ஏண்டா எங்கட நாட்டில் எல்லாமே தலைகீழாகத்தான் நடக்கின்றது. சரி, ஆனாலும் இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையில் நாங்கள் தியரியை தெரிஞ்சிருக்கணும். ரைட், தியரட்டிக்கலி எது நடக்கும் என்றே நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதை இலங்கையில நீங்க பிரயோகிக்க போனால் நிறைய சிக்கல் இருக்குது. பிசினஸ் ஒன்றை காட்டுறது, ஆனால் கடை இன்னும் மூடித்தான் வச்சிருக்கிறாரு. கடையை மூடி வச்சுட்டு 4% கடனை வாங்கி 8% டிபாசிட்ல போட்டுட்டு அந்த அவருக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய 4% அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ரைட், அப்ப இலங்கையில வந்து இது தலைகீழா நடக்கும். ஆகவே ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ள வேணாம். ஆனா நீங்க எக்ஸாம்பிள் போயிட்டு அதை எழுத இயலாது. எக்ஸாம்ல நாங்க எழுத வேண்டியது தியரட்டிக்கலி அது எப்படி நடக்குது. ஆனா இலங்கையில இப்படி நடந்ததுக்கு வெளிநாடுகள்ல அப்படி இல்லை. டெவலப் கண்ட்ரிஸ் நீங்க இந்த இந்த குறைந்த வீத வட்டி கடன் கோவிட் காரணமா எல்லா நாடும் கொடுத்துருக்கு. நீங்க அமெரிக்கா எடுங்க, ஐரோப்பா எடுங்க, ஜெர்மன் எடுங்க, மலேசியா, சிங்கப்பூர், எந்த நாட்டையும் எடுங்க, COVID-19 காரணமாக எல்லா நாடுகளுமே அந்த வியாபாரத்தை திரும்ப கட்டி எழுப்புறதுக்காக குறைந்த வட்டி வீதத்துல கடன் கொடுத்தாங்க. ஆனா இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல தான் இது மாதிரியான அந்த எதிர் என்ன சொல்றது, ஒப்போசிட் ரியாக்ஷன் சொல்லக்கூடியது, அது மாதிரியான விடயங்கள் நடக்கின்றது. ஆகவே கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டாம். எக்ஸாம்ல போயிட்டு இந்த ஆன்சர் எழுத இயலாது. நாங்கள் அந்த தியரட்டிக்கல் ஆன்சர் தான் எழுத வேண்டும். ஆனா இலங்கையில இது தலைகீழா நடந்ததுக்கு மற்ற நாடுகள்ல சரியான பாலிசிஸ், சரியான ஆட்டிடியூட், மக்களுடைய அந்த நோக்கமும் நல்லா இருக்கணும். அவர் லோன் எடுக்கிட்டே யோசிச்சிருவாரு, சரி 4% எடுத்து 8% போட்டா எனக்கு வீட்டுல இருந்து கொண்டு 4% சம்பாதிக்கலாம். அந்த ஆட்டிடியூட் பிரச்சனை வந்து இலங்கையில மற்றும் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள்ல அதிகமா காணப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு 100%க்கு 100% இத அந்த தியரி அண்ட் டெவலப் கண்ட்ரீஸ்ல அது எப்படி சக்சஸ் ஆயிருக்கோ அதே நிலைமை இங்க நடக்கும் எதிர்பார்க்க இல்லாது. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் 8% அல்லது 9% இருக்கின்றது. இது ஃபிக்ஸ் ரேட், இது வந்து ஃப்ளோட்டிங் ரேட். ஏனென்று கேட்டா 8%ன்றது ஒரு ஒரு வட்டி வீதத்துல குறைந்த மட்டம். வட்டி வீதத்துக்கும் கூட ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது, அதுவும் ஒரு சைக்கிள் தான். வட்டி வீதம் கூடும், குறையும், திரும்ப ஒரு மினிமம் பாயிண்ட்டுக்கு வரும், திரும்ப கூடும், ஒரு மேக்சிமம் பாயிண்ட்டுக்கு போகும், திரும்ப குறையும். இந்த எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. ஆகவே இந்த 8% இப்ப மினிமம் பாயிண்ட், அதுக்கு பிறகு கூட தான் போகுது. இன்னும் கொஞ்சம் ஒரு 3-4 மாதம் போகிற நேரம் திரும்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும். ஆகவே ஃபிக்ஸ் ரேட்ல யாரும் 8% கொடுக்க மாட்டாங்க, அது ஃப்ளோட்டிங் ரேட் தான். நீங்க ஃபிக்ஸ் ரேட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா 8% ஃப்ளோட்டிங் ரேட்னு சொன்னா 2 வருடம் ஃபிக்ஸ் ரேட்டுக்கு ஒரு 9.25 அது மாதிரி ஒரு கணக்கு வரும். ஓகே, அடுத்தது நான் இப்ப இதுக்கு இதோட சம்பந்தப்பட்ட ரெகுலேஷன் என்னன்னு பார்ப்போம். முதலாவது தேவைப்பாடு என்னன்னு கேட்ட, இந்த கடன்களை வகைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வங்கிகளும் அவர்கள் வழங்கக்கூடிய கடன், வழங்கப்பட்டிருக்கின்ற கடன்களை 2 வகையா பிரிக்கும். ஒன்று செயற்பாட்டு கடன், பர்ஃபார்மிங் லோன். அடுத்தது செயற்படா கடன், நான் பர்ஃபார்மிங் லோன். செயற்பாட்டு கடன், செயற்படா கடன், பர்ஃபார்மிங் லோன், நான் பர்ஃபார்மிங் லோன். அப்ப அது நான் பர்ஃபார்மிங் லோன் என்றதை எப்படி அடையாளம் காண்றது?
செயற்பட கடன்களை எப்படி வகைப்படுத்துறது. அப்ப அதுக்கு இந்த ரெகுலேஷன் மத்திய வங்கியால வழங்கப்பட்டிருக்கிற அந்த பணிப்புரைகள் என்ன சொல்லுதுன்ற, அந்த குறிப்பிட்ட கடன் ஒரு மேலதிக பற்று வசதியா இருக்கும், ஓவர்டிராஃப்டா இருந்தால் நிலுவை மீதி 90 நாட்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உச்ச எல்லையை விட அதிகமாக இருக்கின்றது. இப்போ ஓவர் டிராஃப்டுக்கு எங்களுக்கு தெரியும் ஒரு லிமிட் ஒன்று இருக்குது, ரைட். உதாரணத்துக்கு சொல்லும், உங்களுடைய ஓவர் டிராஃப்ட் லிமிட் 1 மில்லியன் ரூபீஸ். ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த லிமிட்டை விட கூடுதலாக உங்களுக்கு அந்த ஓவர் டிராஃப்டை பாவிக்க முடியும், ரைட். லிமிட்டை தாண்டியும் பாவிக்கலாம். ஆனால் 1 மில்லியன் லிமிட்டா இருக்குது, அவருடைய அந்த நிலுவை மீதி அல்லது பேலன்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 1.1 மில்லியனா இருக்குது. அப்ப அப்படி அந்த லிமிட்டை விட கூடுதலாக ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் தொடர்ந்து 90 நாளுக்கு இருக்கும்னு சொன்னான். 90 நாட்களா அவருடைய அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் அந்த லிமிட்டை விட கூடுதலாக தான் இருக்குது, லிமிட்டை விட குறையல்ல. தொடர்ச்சியா 90 நாட்களுக்கு மேல் அதிகமா லிமிட்டை விட கூடுதலா இருக்கும்டா, வங்கி அந்த ஓவர் டிராப்ட நான் பர்ஃபார்மிங் லோனாக மாற்ற வேண்டும், வகைப்படுத்த வேண்டும். அப்ப வங்கி மேலதிய பற்றுகளை பொறுத்தவரையில அனுமதிக்கப்பட்ட அந்த உச்ச எல்லையை விட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் நிலுவை அதிகமாக 90 நாட்களுக்கு தொடர்ச்சியா இருக்கும்னு சொன்னா அது செயற்பட கடன் என்று வகைப்படுத்தப்படும். அடுத்தது தவணை கட்டண கடன்கள். சில கடன்கள் இருக்குது நாங்கள் மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும், தவணை கட்டணம். அப்ப அது போன்ற கடன்களுக்கு தொடர்ச்சியாக 3 தவணைகள் கட்டாமல் விட்டா, 3 மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டல, அது மூலதனமா இருக்கலாம், வட்டியா இருக்கலாம், அல்லது ரெண்டும் சேர்த்தா இருக்கலாம், ரைட். இன்ஸ்டால்மெண்ட் அவர் கட்டல, 3 மாசம் தொடர்ந்து கட்டல, அப்படி இருக்கும் சொன்னால் அந்த கடன் செயற்பட கடன் என்று வாய்ப்படுத்தப்பட வேண்டும். இன்னும் சிலையான வகையான கடன்கள் இருக்கின்றது, காலாண்டுக்கு ஒரு முறை தான் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும், 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் இன்ஸ்டால்மெண்ட், அல்லது 6 மாசத்துக்கு ஒரு முறை, ரைட். காலாண்டு அல்லது அரை ஆண்டு தவணை கடன்கள் பொதுவாக பிஸ்னஸ் லோன் இது மாதிரி கொடுக்கப்படுறது. பர்சனல் லோன் எப்படியும் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், ஒவ்வொரு மாசமுமே இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும். அப்ப மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் லோனா இருந்ததுன்னு சொன்னா தொடர்ந்து 3 தவணைகள் செலுத்தாட்டி அது செயற்பட கடனாக வகைப்படுத்தப்படும். காலாண்டு அல்லது அரையாண்டு தவணை கடனா இருந்தா அந்த காலாண்டு தியதி சொல்லுவோம், 3 மாதத்துக்கு ஒரு முறை மார்ச் 31 கட்டணம், ஜூன் 30 கட்டணம், செப்டம்பர் 30 கட்டணம், டிசம்பர் 31. அப்ப அது காலாண்டு. அப்ப அவர் மார்ச் 31 கட்ட இல்லைன்னு சொன்னா, ரைட், மார்ச் 31 கட்ட வேண்டிய அந்த கொடுப்பனர் கட்டலன்னு சொன்னா அந்த மார்ச் 31ல இருந்து 90 நாட்கள் பார்க்கணும், உரிய தேதியில இருந்து 90 நாட்களுக்குள் அது கட்டப்படலன்னா அந்த லோன் செயற்பட கடனாக வாய்ப்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது சில கடன்கள் இருக்கின்றது, அதுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வந்து இல்லை, ஆனா முழு தொகையும் ஒரே நாள்ல செலுத்திடணும், புல்லட் பேமெண்ட் லோன் என்று சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்லலாம், ஓகே, நீங்க இன்னைக்கு 1 மில்லியன் கடன் எடுக்கிறீங்க, உங்களுக்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டும் இல்லை, குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட்டும் இல்லை, செமி இன்ஸ்டால்மெண்ட்டும் இல்லை, கட்ட தேவையில்லை. உங்களோட லோன் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு 1 மில்லியன் எடுக்கிறீங்க, 2 வருஷத்துல, அதாவது இப்போ தேதி 19 செப்டம்பர் 19, 2022 நீங்க அந்த கடனை கட்டணும். அதான் உங்களோட டியூ டேட், குறிப்பிட்ட தேதி, ஒப்புக்கொள்ளப்பட்ட தேதி. ஆனா செப்டம்பர் 19, 2022 நீங்க கட்டலண்டா அந்த டேட்ல இருந்து 30 நாட்கள் பார்க்கணும், சாரி 90 நாட்கள், அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட கால தேதியில இருந்து 90 நாட்களுக்குள் அந்த கடன் கட்டப்படலன்னு சொன்ன அதுவும் செயற்பட கடனாக வகைப்படுத்தப்படும். அடுத்தது கடன் அட்டை, கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுல வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் இல்லை எங்களுக்கு தெரியும், ஆனா மினிமம் பேமெண்ட் ஒன்று இருக்குது, ஒவ்வொரு மாதமும் அந்த
அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸில் 5% மினிமம் பேமெண்ட் வந்து பேங்க்கால் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த மினிமம் பேமெண்ட்டை கட்டுறதுக்குரிய ஒரு டேட்டும் இருக்கும், இத்தனாம் தேதி முதல்ல அந்த மினிமம் பேமெண்ட்டை கட்டணும். அந்த குறிப்பிட்ட தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் மினிமம் பேமெண்ட் குறைந்தபட்ச கட்டணம் செலுத்தல அந்த கிரெடிட் கார்டு செயற்பட கடனாக வாய்ப்படுத்தப்பட வேண்டும். அப்ப ஒவ்வொரு கடன் தன்மை அல்லது கடன் வகைகளை பொறுத்து இந்த செயற்பட கடன்களுக்கு வகைப்படுத்துவதற்கான அந்த அந்த கிரைட்டீரியா வந்து வேறுபடுது. மேலதியப்பட்ட நிலுவை மீதி குறிப்பிட்டப்பட்ட அந்த லிமிட்டை விட கூடுதலாக 90 நாட்கள் தொடர்ந்து இருக்கும்டா அது என்பிஎல். மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் லோன் என்ற நேரம் தொடர்ச்சியா 3 இன்ஸ்டால்மெண்ட் தவணைகள் செலுத்தலாண்ட அது செயற்பட கடன். காலாண்டு அரையாண்டா இருந்தா குறிப்பிட்ட தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் செலுத்தப்படாட்டி. ஒரேடியா செலுத்தப்பட வேண்டிய கடனா இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட தேதி டியூ டேட்ல இருந்து 90 நாட்களுக்குள் செலுத்தப்படலாண்டா. கடனட்டை பொறுத்தவரையில அந்த குறைந்தபட்ச கட்டணம் அந்த டியூ டேட்ல இருந்து 90 நாட்களுக்குள் செலுத்தப்படலாண்டா, அதுவும் நான் பர்ஃபார்மிங் லோன் கருதப்பட வேண்டும். அடுத்தது அது முதலாவது நாகரன் அசான் நீங்க கொஞ்சம் பிழையா விளங்கியிருக்கிறீங்கன்னு, இந்த 90 டேஸ்ன்றது செயற்பட கடனா அல்லது செயற்படும் கடனா என்று வகைப்படுத்துறதுக்கு. ஆனா நான் நினைக்கிறேன் நீங்க சொல்றது வந்து அந்த கடன் கால பகுதி கிரெடிட் பீரியட். கிரெடிட் பீரியட் வந்து 60 நாட்கள் தான். அப்ப நீங்க இன்னைக்கு ஒரு பர்ச்சேசிங் ஒரு கொள்வனவும் சரிங்க கிரெடிட் கார்டை பயன்படுத்தி இன்றையில இருந்து 60 நாட்களுக்குள் நீங்க அதை கட்டணும். அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. 60 நாளுக்கு பிறகு கட்டினீங்கன்னா அதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்கே கொடுக்கணும். அந்த கிரெடிட் பீரியட் வந்து 60 டேஸ். அது வேற இது வேற. இதை நான் கேட்டா ஒரு கடன் செயற்பட கடனாக மாறுறதுக்கு 90 டேஸ் போகுது. ரைட், இது கஸ்டமரோட சம்பந்தப்பட்டது இல்லை, இது பேங்க்குக்கும் சென்ட்ரல் பேங்க்குக்கும் இடையில உள்ள ஒரு ரெகுலேஷன். ஓகே, அப்ப அந்த கிரெடிட் கஸ்டமரை கொடுக்கறது கிரெடிட் பீரியட், அது அந்த டிரான்சாக்ஷன் டேட்ல இருந்து 60 நாள். ஸ்டேட்மெண்ட் டேட்ல இருந்து 60 நாள் இல்ல, டிரான்சாக்ஷன் டேட்ல இருந்து 60 நாள். ஓகே, சோ முதலாவது என்னது, முதலாவது ஒழுங்குமுறை கடன்களை செயற்பட கடனா செயற்படக்கூடிய கடனான்னு வகைப்படுத்தணும். ரெண்டாவது ரெகுலேஷன் என்னன்னு சொன்னா செயற்பட கடன்கள் நாங்க செயற்படக்கூடிய பர்ஃபார்மிங் லோனை இப்ப மறந்துருங்க. அது முதலாவது பர்ஃபார்மிங் லோன் வேற ஆக்கியாச்சு, நான் பர்ஃபார்மிங் லோன் வேற ஆக்கியாச்சு. இப்ப நான் பர்ஃபார்மிங் லோன்ல அந்த எவ்வளவு காலம் அதை கட்டாம இருக்கிறோமோ அதை பொறுத்து இதை 4 வாயா பிரிக்கலாம். நான் பர்ஃபார்மிங் லோன் செயற்பட கடன்களை 4 வகையாக வாய்ப்படுத்தப்படும். முதலாவது சிறப்பு குறிப்பு கடன், ஸ்பெஷல் மென்ஷன் லோன் என்று சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி. இப்ப இது நான் சொன்ன 3 மாதம் கட்டலண்ட அவர் என்பிஎல். ரைட், 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரையும் கட்டலண்ட அது என்பிஎல் ஸ்பெஷல் மென்ஷன் லோனா வகைப்படுத்தப்படும். ரைட், இப்ப நான் இன்னொரு சொன்னேன் ஓவர் டிராப்ட் சொன்னா 90 டேஸ் அண்டு. அப்ப 90 டேஸ் to 180 டேஸ் இது ஒன்று மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அதாவது மாதாந்த தவணையில சொல்லப்படும் அல்லது நாட்கள்ல சொல்லப்படும், அதான் வித்தியாசம். தவணையா இருந்த 3 தொடக்கம் 6 தவணைகள் கட்டறதுல அது ஸ்பெஷல் மென்ஷன். நாட்கள்ல சொல்லப்பட்டது 90 நாள்ல இருந்து 180 நாள் வரைக்கும். கடன் அட்டையை பொறுத்தவரையில 90 நாள்ல இருந்து 120 நாட்கள். அது முதலாவது கேட்டகரி. முதலாவது 3 மாசம் கட்டல அவர் என்பிஎல் மாத்திட்டான், ஆனா இப்ப பாக்குறோம் 6 மாதம் வரையுமே கட்டல. அப்ப அது வரைக்கும் நாங்க அவரை ஸ்பெஷல் மென்ஷன் லோன். 6 மாசமாக கட்டலன்னு சொன்ன
அவர் அடுத்த கட்டத்துக்கு போறாரு. தரமற்ற கடன், சப்ஸ்டாண்டர்ட் லோன் என்று வகைப்படுத்தப்பட வேண்டும். அது 6 மாதத்திலிருந்து 12 மாதத்துக்குள்ள கட்டலாம். இவர் 12 மாசமா லோனை கட்டாமலே இருக்கிறாரு, அல்லது 360 நாட்கள். ஆனா கடன் அட்டையை பொறுத்தவரையில் அந்த நாட்களோட எண்ணிக்கை குறைவா, 180 நாட்கள். அப்ப இந்த பீரியட்ல அந்த லோன் கட்டப்படாம இருக்கும், அது சப்ஸ்டாண்டர்ட் லோனாக வகைப்படுத்தப்படும். தொடர்ந்து இவர் கட்டாம இருக்கிறாரு. இப்ப 18 மாதம் ஆயிட்டு, 18 மாதம் வரையுமே கட்டாம இருக்கிறாரு. அப்ப அது வந்து சந்தேக கடன், டவுட்ஃபுல் லோன். இப்ப இவர்ற மேல சந்தேகம் வந்துருச்சு, இவருக்கு பிறகு கட்டுவாருன்ற சுவர் இல்லை. 18 தவணை அல்லது 364 இருந்து 540 நாட்கள். கடன் அட்டையை பொறுத்தவரையில 150 இருந்து 240 நாட்கள். அடுத்தது கடைசி கேட்டகரி இழப்பு கடன், இங்கிலீஷ்ல வந்து லாஸ் லோன்ஸ். அது வந்து 18 மாதத்துக்கு மேல அவர் கட்டாம இருந்துட்டாருன்னா அவர் திரும்பி கட்ட மாட்டாரு என்ற ஒரு முடிவுல அது லாஸாக கணக்கிடப்படும். இந்த 4 கேட்டகரியும் நாயகரன் பழைய பாஸ் பேப்பர்லையும் கேட்கப்பட்டிருக்குது, அதனால இதை பார்த்துக்கோங்க. செயற்பட கடன், முதலாவது கடன் ரெண்டா பிரிக்கப்படும், செயற்படும் கடன், செயற்பட கடன் என்று. செயற்பட கடன்கள்ல 4 விதமாக இருக்கும் கடன்கள் வகைப்படுத்தப்படும். ஸ்பெஷல் மென்ஷன் லோன், சப்ஸ்டாண்டர்ட் லோன், டவுட்ஃபுல் லோன், லாஸ் லோன். தமிழ்ல சிறப்பு குறிப்பு கடன், தரமற்ற கடன், சந்தேக கடன், இழப்பு கடன் அல்லது நட்டக்கடன். அதே நேரம் இதுக்கு மேலதிகமா இன்னொரு ரெகுலேஷன் இருக்குது, அது வந்து பல கடன் வசதிகளை எவ்வாறு வகைப்படுத்துறது. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரே நபருக்கு பல வகையான கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவருக்கு ஒரு ஓவர் டிராப்ட் இருக்கும், அவருக்கு ஒரு வெஹிக்கல் லோன் இருக்கும், ஹவுசிங் லோன் இருக்கும், ஒரு கிரெடிட் கார்டு இருக்கும். குறிப்பிட்ட ஒரு நபருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கடன் வசதிகள் வழங்கப்பட்டிருக்கும். பிஸ்னஸ் லோன் கேட்டா டேர்ம் லோன் 1, டேர்ம் லோன் 2 அப்படி இருக்கும், நிறைய லோன்கள் வாங்கியிருப்பாரு. ஆனா இது ஒரே வங்கியில வாங்கியிருக்கணும், வேற வேற வங்கியில வாங்கியிருந்தா அது கணக்குல இல்ல. ஒரே வங்கியில ஒன்றுக்கு மேற்பட்ட லோன்கள் கடன் வசதி வாங்கி இருந்தன்னு சொன்னா, அவர் இதுல ஏதோ ஒரு கடனை கட்டாம விட்டுட்டாரு. உதாரணத்துக்கு சொல்லும், ஓவர் டிராஃப்ட் வந்து 90 டேஸ், அந்த லிமிட்டை தாண்டி 90 நாட்கள் போயிட்டுது, மோர் தென் 90 டேஸ் ஆயிடுச்சு. இப்ப பிரச்சனை என்னது, ஓவர் டிராஃப்ட் மட்டும் செயற்பட கடனா, இல்ல அவருக்கு கொடுத்த எல்லா கடனும் செயற்பட கடனா? ஒரு கேள்வி ஒன்று வரும், ரைட், ஓவர் டிராஃப்ட் மட்டும் செயற்பட கடனா மாத்துறதா, இல்ல அவருக்கு கொடுத்த எல்லா கடனையும் மாத்துறதா? ஆனா இவர் ஓவர் டிராஃப்ட் மட்டும்தான் 90 டேஸ் கூடுதலா கட்டாம இருக்கிறாரு, மத்ததெல்லாம் சரியா கட்டி கொண்டு வர்றாரு. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல ரெகுலேஷன் என்ன சொல்றதுன்னா, இந்த கட்டப்படாம இருக்கக்கூடிய கடன், இந்த ஓவர் டிராஃப்ட் அவருக்கு கொடுத்த மொத்த கடன்கள்ல 30% மேல் அதிகமா இருக்கும். சொல்லுங்க, 1 மில்லியன் ஓவர் டிராஃப்ட் இருக்குது, 1 லட்சம் கிரெடிட் கார்டு இருக்கு, 2 லட்சம் வெஹிக்கல் லோன் இருக்குது என்று சொல்லுவோமே. அப்ப 1 மில்லியன்ன்றது இவருடைய மொத்த கடன்கள் இவருக்கு 1.5 மில்லியன் தான் இருக்குது. டோட்டல் லோன் 1.5 மில்லியன் இருக்குது, அதுல 1 மில்லியன் ஓவர் டிராஃப்ட், அதை அவர் கட்டாம விட்டுட்டாரு. அப்ப அந்த 1 மில்லியன்ன்றது 1.5 மில்லியன் 130% கூடு. அந்த கட்டப்படாம இருக்கக்கூடிய கடன் வசதி அவருக்கு கொடுக்கப்பட்ட மொத்த கடன் வசதிய வசதிகள்ல 30% கூடுதலா இருக்கும். அவருடைய அனைத்து கடன்களும் செயற்பட கடனாக வகைப்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது, அவர் கட்டினாலும் கூட, சரியான நேரத்துல கட்டியிருந்தாலும் கூட, அவருடைய அனைத்து கடன்களும் செயற்பட கடன்களாக வகைப்படுத்தப்பட வேண்டும். அந்த ஓவர் டிராஃப்ட் வந்து மொத்த கடன்ல 110% தான், ஓவர் டிராஃப்ட் வந்து 110%. அவரோட ஹவுசிங் லோன் இருக்குது, அதை விட கூடுதலா, வெஹிக்கல் லோன் இருக்கு, அதை விட கூடுதலா. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அந்த குறிப்பிட்ட அந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி, மேலதியப்பட்ட வசதி மட்டும்தான் செயற்பட கடனாக வகைப்படுத்தப்படும். அடுத்த லோன் எல்லாம் பர்ஃபார்மிங் லோனா வச்சிருக்கலாம்,
ஆனா அந்த செயற்பட கடன் மொத்த கடன் 130-ஐ விட கூடிரும்ல, அடுத்த எல்லா கடனுமே அவருக்கு வழங்கப்பட்ட எல்லா கடனுமே செயற்பட கடனாக வகைப்படுத்தப்பட வேண்டும். ரைட், இங்கிலீஷ்ல சொல்றேன்டா. இதுக்கு நான் சொல்றது ஒன்று ஃபெசிலிட்டி கிளாசிபிகேஷன், அடுத்தது பரோவா கிளாசிபிகேஷன். பரோவன்றது அந்த நபர், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா கடனுமே என்பிஎல் ஆகிரும். 30% விட கூட இருந்தா, 30% விட குறைவா இருந்தா அந்த குறிப்பிட்ட ஃபெசிலிட்டி அந்த ஓவர் டிராஃப்ட் மட்டும்தான் என்பிஎல்ல வகைப்படுத்தப்படும். அடுத்தது என்ன ரெகுலேஷன் சொல்லுதுன்னா, ஓகே நீங்க இதை மாதிரி 4 விதத்துல கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்க. சப்ஸ்டாண்ட், ஸ்பெஷல் மென்ஷன், சப்ஸ்டாண்டர்ட், டவுட்ஃபுல் அண்ட் லாஸ். அதுக்கு பிறகு இது இந்த செயற்பட கடன்களுக்கான ஒரு ஒதுக்கம் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒதுக்கம் என்றது இம்பேமெண்ட் அல்லது ப்ரொவிஷனிங். ரைட், அது சிறப்பு குறிப்பு கடனாக இருந்தா, சப்ஸ்டாண்டர்ட் லோனா இருந்தா அதுக்கு ப்ரொவிஷன் தேவையில்லை, கடன் ஒதுக்கங்கள் எதுவும் தேவையில்லை. அது தரமற்ற கடன் சப்ஸ்டாண்டர்டாக இருந்தால் அந்த கடன் அமௌண்ட், கடன் தொகையிட 20% ஒதுக்கப்படல் வேண்டும். கடன் அட்டையா இருந்தா 25%. அது டவுட்ஃபுல் லோன், சந்தேக கடனா இருந்தா 50% ஒதுக்கப்பட வேண்டும். அது லாஸ் லோன் ஆக இருந்தா, இழப்பு கடனா இருந்தா 100%க்கு 100% அது கடன் ஒதுக்கம் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த கடன் ஒதுக்கங்கள் மேற்கொள்ளப்படுவது வங்கியினுடைய லாபத்திலிருந்து. செயற்பட கடன்கள் அதிகரிக்கும் போது ஒதுக்கங்கள் அதிகரிக்கும், ஆகவே வங்கியுடைய லாபம் குறைவடையும். லாபத்திலிருந்து அந்த கடன் தொகையிட 20% ஒதுக்கிறணும், லாபத்திலிருந்து கடன் தொகையிட 50%, லாபத்திலிருந்து கடன் தொகையிட 100%, அப்படி ஒதுக்கிறான். அது வந்து கடன் ஒதுக்கங்கள். ஏன் அதை ஒதுக்குறான்னு கேட்டா, இவர் எதிர்காலத்துல அந்த லோனை கட்டாமலே விட்டுட்டாருன்னா அந்த லாஸ், அதால் ஏற்படக்கூடிய நட்டத்தை இந்த ஒதுக்கத்தின் மூலம்தான் ஈடு செய்யப்படும். ரைட் ஆஃப் பண்றேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த ரைட் ஆஃப் வந்து இந்த ப்ரொவிஷனுக்கு எதிராகத்தான் மேற்கொள்ளப்படும். தாகவே இந்த செயற்பட கடன்கள் அதிகரிக்கும் போது அதற்கான ஒதுக்கங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும், ஆகவே வங்கியுடைய வருமானம் அல்லது லாபம் குறைவடையும். இதுதான் இந்த கடன் வகைப்படுத்தல் தொடர்பான பணிப்புரைகள். இதுல நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது கடன் சாதனங்கள் என்றா என்னன்னு, அடுத்தது செயற்பட கடன்கள் என்றா என்ன, அந்த செயற்பட கடன்களை தீர்மானிக்கக்கூடிய உள்ளார்ந்த காரணி, வெளிவாரி காரணி, பணிப்புரைகளின் அடிப்படையில செயற்பட கடன்கள் ஒவ்வொரு கடன் வசதிகளை பொறுத்து எவ்வாறு மேற்கொள்ள வகைப்படுத்தப்படுகின்றது, செயற்கட கடன்கள காணப்படக்கூடிய வகைப்பாடுகள் என்ன, அதுக்குரிய கடன் ஒதுக்கங்கள் என்ன, இந்த கடன் ஒதுக்கமும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸ்பெஷல் மென்ஷன் என்ற அதுக்கு ப்ரொவிஷன் இல்லை. சப்ஸ்டாண்டர்ட் என்று சொன்னா 20%, அது கடன் அட்டையா இருந்தா 25%. சந்தேக கடன் என்றது 50% ப்ரொவிஷன். இழப்பு கடன்களுக்கு 100% ஒதுக்கங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஓகே, ஸோ இதோட இந்த ரெகுலேஷன்ற பகுதி முடியுது. இப்போ எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு செக்ஷன் தான் பேலன்ஸ் இருக்குது, அதாவது ஒரு நிதியியல் அறிக்கையை பகுப்பாய்வு செய்தல், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், ரேஷியோ அனாலிசிஸ். அடுத்த கிழமை நாங்கள் அதை படிச்சுட்டு சிலபஸ் முடிஞ்சுட்டு இதில் பாஸ் பேப்பர் கேள்விகள் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த ரெகுலேஷன் சம்மந்தமாக போன கிழமை நான் வந்த கேள்வியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், கேபிட்டல் லிக்விடிட்டி தொடர்பாக இருந்த கேள்விகளை. ஒரு கேள்வி இருக்குது, கடன் வசதி வளங்களின் உயர்ந்தபட்ச தொகை பற்றிய ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தல் தேவைப்பாடு பின்வருவனவற்றை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. வங்கியின் திரவத்தன்மை இடர் நேர்வு, வங்கியின் செலுத்த தவறிய இடர் நேர்வு, வங்கியின் கொடுக்கடன் குவிப்பு இடர் நேர்வு,
வங்கியின் வட்டி வீத இடர் நேரும், இதுல எந்த விடைன்னு கேக்குறாங்க. இதுல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு கேட்டா, கடன் வளங்களின் உயர்ந்தபட்ச தொகை பற்றிய ஒழுங்கு முறைப்படுத்தல் தேவைப்பாடு பின்வருவனவற்றை கட்டுப்படுத்துவதை நோக்காக கொண்டது. ஏன் இந்த லிமிட் வச்சிருக்கிறான், செக்டோரல் ஒரு செக்டருக்கு இவ்வளவு தான் கொடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இவ்வளவு தான் கொடுக்கணும், அதுக்கான காரணமே. இதுல திரவத்தன்மை இடர் நேர்வு பொருத்தம் இல்லை, அது கடனோட சம்பந்தப்பட்டது இல்லை. அதே மாதிரி வட்டி வீத இடர் நேர்வம் கடனோடு சம்பந்தப்பட்டது இல்லை. இப்போ கடனோடு சம்பந்தப்பட்டது ரெண்டு தான், ஒன்று செலுத்த தவறிய இடர் நேர்வு, டிஃபால்ட் ரிஸ்க், அவர் அந்த குறிப்பிட்ட தேதியில கடனை கட்டாம விட்டுறாரு. அடுத்தது வங்கியின் கொடுக்கடன் செறிவு அல்லது குவிப்பு, நான் சொன்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். ஒரு செக்டருக்கு அது அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க லோன், ஒரு ப்ரொடக்டுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க, அல்லது ஒரு தனிநபருக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. அப்ப லிமிட் ஒன்று வைக்கிறது என்று கேட்டா இந்த கான்சன்ட்ரேஷனை இல்லாமக்கிறதுக்கு, ரைட். அப்ப நான் சொல்றது என்னன்னு கேட்டா, சரி ஒரு ஒரு பௌதிக பிரதேசத்துக்கு ஒரு லிமிட் ஒன்று வைங்க, 120% மேல நீங்க கரையோரத்துக்கு கொடுக்கறல்ல, 110% மேல டூரிசம் செக்டரே கொடுக்கறல்ல, 110% மேல போனிங் கொடுக்கறல்ல, அப்படி ஒரு லிமிட் ஒன்று வைக்க சொல்றேன், ரைட். அப்ப அந்த லிமிட் வைக்கிறதுக்கான காரணம் இந்த கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க குறைக்கிறதுக்கு, சரியா? அதான் நான் கூறிய விட. அடுத்த, வங்கிகளால் எதிர்நோக்கப்படும் மூன்று முக்கிய இடர் நேர்வுகளை விளக்குக. உங்களுக்கு ரெண்டு இடர் நேர்வு இந்த இன்னையில இருந்து எடுக்கலாம். இன்னைக்கு நாங்க படிச்சோம் டிஃபால்ட் ரிஸ்க், கடன் கொடுக்காமல் ஏற்படக்கூடிய இடர் நேர்வு. அடுத்தது கடன் செறிவு இடர் நேர்வு, அது வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். டிஃபால்ட் ரிஸ்க்ன்றது கடன் கொடுக்கப்பட்டவர் அந்த குறிப்பிட்ட தவணையில கடனை திருப்பி கொடுக்காம விடுறது. கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்ன்றது வங்கி ஒரு குறிப்பிட்ட துறைக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரத்துக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட பண்டத்துக்கு குறிப்பிட்ட நபருக்கு அளவுக்கு அதிகமான கடன்களை கொடுக்கிறது, ரைட். அதன் கடன் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்ன்றது. அது தவிர நான் போன கிழமை நாங்கள் படித்தோம் லிக்விடிட்டி ரிஸ்க், கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க், ஆபரேஷனல் ரிஸ்க், அப்படி நிறைய ரிஸ்க் இருக்குது, ரைட். அடுத்த ஒரு கேள்வி இருக்கு, சொத்துக்களின் தரத்தை எவ்வாறு மதிப்பிட முடியும், சொத்துக்களின் தரம் அது எவ்வாறு மதிப்பிட முடியும் கேட்டிருக்கிறாங்க. அப்ப சொத்துக்களின் தரத்தை மதிப்பிடுறதுக்கு சில ரேஷியோஸ் நாங்க அடுத்தக்கெல்லாம் படிப்போம். இந்த கடன் தொடர்பான மதிப்பீடு வந்து செயற்பட கடன்களின் வீதம், நான் பர்ஃபார்மிங் ரேஷியோ, அதை அடிப்படையாக கொண்டுதான் கணிப்பிடப்படும். ஒரு வங்கியுடைய செயற்பட கடன் வீதம் அதிகமா இருக்கும்னு சொன்னா அந்த வங்கியுடைய சொத்துக்கள் தரமற்றதாக காணப்படும். அதே நேரம் அந்த வங்கியுடைய செயற்பட கடன் வீதம் குறைவா இருக்கும்னு சொன்னா அந்த வங்கியுடைய சொத்துக்களுடைய தரம் அதிகமாக காணப்படும். இன்னொரு பேப்பர் பார்ப்போம், அந்த பேப்பர்ல அவ்வளவுதான் இருந்தது. இன்னொரு பேப்பர், அடுத்த கேள்வி, கடன் இடர் நேர்வு முகாமைத்துவத்தை விளக்க சொல்லியிருக்கிறாங்க, அண்ட் கிரெடிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்.
அதான் விளக்கப்படுத்த சொல்லிடுறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு வங்கியுடைய கடன் இடர்நேர்வு எதால் ஏற்படுகின்றது என்று தெரியும். ஒன்று டிஃபால்ட் ரிஸ்கால் ஏற்படலாம், பெறப்பட்ட கடன் திருப்பி கொடுக்காமல் ஏற்படலாம், அல்லது ஒரு வங்கி குறிப்பிட்ட ஒரு துறைக்கு அதிகமான கடன்களை வழங்குவதன் மூலம் ஏற்படக்கூடிய கடன் செறிவு, அதன் மூலமும் இந்த கடன் இடர்நேர்வு ஏற்பட முடியும். அப்போ அதை எவ்வாறு முகாமைத்துவம் செய்ய வேணும்னு கேட்டால், அதுக்கு நீங்கள் அந்த காரணிகளை பார்க்கணும். அந்த கடன் சரியான முறையில் அசஸ்மெண்ட் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கணும். அந்த குறிப்பிட்ட துறைகளுக்கு வழங்கக்கூடிய கடன்களுக்கான உச்ச எல்லைகள், அதாவது மேக்சிமம் லிமிட், செக்டர் வைஸ் லிமிட் என்று சொல்லக்கூடியது, அது பிரயோகிக்கப்பட்டிருக்கணும். அந்த டாக்குமெண்டல் சரியாக இந்த காரணிகளை வைத்து உங்களுக்கு விடை எழுதலாம். இப்போ இது வந்து நான் எல்லாம் நெகட்டிவ் சைடில் எழுதியிருக்கிறேன், இதையே பாசிட்டிவ்க்கு எழுதுனா அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி போயிட்டுருங்க. வங்கியுடைய கடன் நிர்வாகம் மற்றும் கடன் கலாச்சாரம் சிறந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்கணும். கடன் செறிவுகள் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்குரிய அந்த உச்ச எல்லைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். கடன் நடைமுறைகள் என்னது கட்டுப்பாட்டுடன் கூடிய கடன் முறை நடைமுறைகள் காணப்பட வேண்டும். கடன்களுக்கு எதிரான அந்த மதிப்பீடுகள் சரியான முறையில் நம்பத்தன்மையான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த கடன் கொள்கைகள் வந்து பொருளாதார சுழற்சியை அடிப்படையாக கொண்டு கடன் கொள்கைகள் வகுக்கப்படல் வேண்டும். ஆபத்தானவர்களுக்கு, குறைந்த வருமானம் வழங்குவவர்களுக்கு கடன் கொடுப்பது குறைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆவணங்களில் வந்து குறைபாடுகள் ஏதும் இல்லாமல் சரியான முறையில் பூர்த்தி செய்யப்பட்ட ஆவணங்களை பெற்றுக்கொண்டு கடன் வழங்க வேண்டும். அதே நேரம் இந்த டெட் டு இன்கம் ரேஷியோ அல்லது பர் கேபிட்டா டிஸ்போசபிள் இன்கம், செலவழிப்பு வருமானம்ன்றது டிஸ்போசபிள் இன்கம், பர் கேபிட்டா இன்கம், இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த கடன் வழங்கல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஸோ அப்படி நடக்கிற நேரம் இந்த கடன் வழங்கல் மூலம் ஏற்படக்கூடிய இடர் நேர்வுகளை வங்கிக்கு குறைத்து கொள்ள முடியும். இன்னொரு பேப்பர் பார்க்கணும். பெறுமதிக்கான கடன் விகிதம் லோன் டு வேல்யூ ரேஷியோ என்பது எது? அப்போ நான் லோன் டு வேல்யூ ரேஷியோ நான் உங்களுக்கு உதாரணம் என்று சொன்னேன். ஒரு காணிக்கான கடன் வழங்குகிற நேரம் அந்த காணியுடைய பெறுமதியில 175% தான் வழங்கப்படும். அந்த விகிதம் தான் இந்த லோன் டு வேல்யூ ரேஷியோன்னு சொல்லக்கூடியது. இது பொதுவாக கடன்கள் ஒரு பிணையத்தின் ஒரு பெறுமதிக்கு கடன் வழங்கப்படும்னு சொன்னான். இங்கே வந்து பிணையம்ன்றது காணி, காணியை பிணையாக வைத்து தான் வழங்குறான். அப்போ அந்த காணியிட பெறுமதியில ஒரு குறிப்பிட்ட தொகை கடனாக வழங்கப்படும் என்று சொன்னால் அதுதான் அந்த லோன் டு வேல்யூ ரேஷியோன்னு சொல்லக்கூடியது. வேற எந்த வகையான பிணையங்களுக்கு எதிராக லோன் வழங்க முடியும்? காணிக்கு ஒரு லோன் டு வேல்யூ ரேஷியோ இருக்கின்றது. ஏன் காணியுடைய பெறுமதியின் 160 அல்லது 50 அல்லது 75% தான் வங்கிகள் கடன் வழங்கும். அதே மாதிரி வேற ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் தெரியுமா அசான்? வாகன கடன், லீசிங் ஒன்று எடுக்கிறீங்க வாகனத்துக்கு, அப்ப அதுல எப்படி கடன் வழங்கப்படுது? அந்த வாகனத்துட பெறுமதியிட ஒரு பர்சன்டேஜ், ஒரு 75% எப்படியோ. அடகு கடன், தங்க நகையை அடகா வச்சு வெஹிக்கல் வேல்யூவேஷன், ரைட், 70%. அப்ப அது வாகனத்தை பொறுத்து வேறுபடும். சில வாகனத்துகளுக்கு 50%, சில வாகனத்துக்கு 70%, இலக்ட்ரிக் வெஹிக்கல் சொன்னா 90%. அப்போ 90% எலக்ட்ரிக் வெஹிக்கலுக்கு 90%, சாதாரண வாகனங்களுக்கு 170%, அடுத்தது அந்த பேசஞ்சர் வெஹிக்கல் கார் எஸ்யூவி போன்றவற்றுக்கு 150%.
செகண்டரி மார்க்கெட்ல நீங்க வாங்குறீங்கன்னா 100%க்கு 70%, அப்படி ஒவ்வொரு வாகன எலக்ட்ரிக் வெஹிக்கல் 90%. எஸ், அப்போ குறிப்பிட்ட அந்த வாகனத்தை பொறுத்தவரையில இந்த எல்டிவி ரேஷியோ வேறுபடும். அதே மாதிரி அடகு கடன், தங்கத்தை அடகு வச்சு கடனை எடுக்கிற நேரம் அந்த தங்கத்துடைய சந்தை பெறுமதியில ஒரு குறிப்பிட்ட தொகை, அது 22 கேரட்டா இருந்தது, 24 கேரட்னா 100%க்கு 90% வரைக்கும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அது 18 கேரட் ஆகிற நேரம் 100%க்கு 50, 160 அப்படி வேறுபடும். ஸோ லோன் டு வேல்யூ ரேஷியோன்றது அதுதான், பிணையத்தின் பெறுமதி அடிப்படையாக கொண்டு அதில் ஒரு ஒரு குறிப்ப வீதம் கடனாக வழங்கப்படும், அது லோன் டு வேல்யூ ரேஷியோ சொல்லப்படும். இன்னொரு கேள்வி இருக்கு, கடன்களையும் முற்பணங்களையும் வகைப்படுத்துதல் பற்றி சுருக்கமா விளக்க சொல்லியிருக்கு. அப்ப லோன் கிளாசிபிகேஷன், கிளாசிபிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் நாங்கள் இன்னைக்கு படித்தது. முதலாவது என்ன செய்யணும், அது செயற்படும் கடனா அல்லது செயற்பட கடனாண்டு வகைப்படுத்தப்படும், அந்த செலுத்தாமல் இருக்கக்கூடிய காலத்தை அடிப்படையாக கொண்டு அதுக்கு நீங்க எழுதலாம், தவணை கடனாக இருந்தால் 3 தவணைகள் செலுத்தலாண்டா அது செயற்பட கடன், வங்கி மேலதிக பற்றா இருந்தா அந்த குறிப்பிட்ட எல்லையை விட அதிகமாக 90 நாட்களுக்கு மீதி இருக்கும் அதுக்கு கடன், காலாண்டு அரையாண்டு தவணை கடனா இருந்தா குறிப்பிட்ட தேதியிலிருந்து 90 நாட்களுக்கு செலுத்தப்படலாண்டா, கடனட்டையா இருந்தா அந்த குறைந்தபட்ச கட்டணம் மினிமம் பேமெண்ட் 90 நாட்களுக்கு கொடுக்கப்படலாண்டா. அதே பிறகு அந்த வகைப்பு செயற்பட கடன்கள் திரும்ப 4 வகையாக வகைப்படுத்தப்படும், ஒன்று ஸ்பெஷல் மென்ஷன், சப்ஸ்டாண்டர்ட், டவுட்ஃபுல், லாஸ். அப்ப அந்த 4 கேட்டகரியும் நீங்க எழுதுனீங்கடா, சரி 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஃபுல்லா மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் அக்கமடேஷன், கடன் வசதிகளின் அதியுச்ச தொகை என்றா என்ன கேட்கிறேன். இது கடன் இடர் நேர்வை குறைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு உச்ச கடன் வளங்கள் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு ஒரு தனிநபருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கலாம், ஒரு செக்டர், பிஸ்னஸ் செக்டர், டூரிசம், அது போன்ற ஒரு ஒரு தொழில் துறைக்கு எவ்வளவு கடன் கொடுக்கலாம், அடுத்தது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்றா எவ்வளவு கடன் கொடுக்கலாம், ஒரு தனிநபர் என்றா எவ்வளவு கடன் கொடுக்கலாம், அது போன்ற இந்த உச்ச எல்லைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அவைதான் இந்த கடன் வசதிக்கான அதிஉச்ச தொகையை தீர்மானிக்கும். திரும்ப இன்னொரு பேப்பர்லயும் அசெட் குவாலிட்டி, சொத்துக்களின் தரம் பற்றி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் நாங்க அந்த பழைய ஏற்கனவே இன்னை படிச்ச மாதிரி இதை தான் கொடுக்க இருக்குது. இந்த சொத்துக்களின் தரம், இந்த வகைப்படுத்தல், அந்த ப்ரொவிஷன் எல்லாம் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்வி, அதில நீங்க காரணமா பாத்துக்கோங்க. சரி, கடைசியா இன்னொரு பேப்பர் இருக்கு, அதையும் பார்ப்போம். பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிக்கலாம். அஷான் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாரு, போனிங் அட்வான்சஸ்க்கான அந்த எல்டிவி லோன் டு வேல்யூ ரேஷியோ வங்கிகளின் முகாமைத்துவத்தினாலயா தீர்மானிக்கப்படுகின்றது அண்டு? ஓ, வங்கிகளின் முகாமைத்துவத்தின் அடிப்படையில தான் அந்த கரெக்டேஜ், 24% எவ்வளவு போன்ற, அந்த 18% எவ்வளவு போன்ற எல்டிவி ரேஷியோ தீர்மானிக்கப்படுது.
ஆனா சென்ட்ரல் பேங்க்கோடைய பொதுவான ஒரு ரெகுலேஷன் இருக்குது, 90% விட கூடுதலாக போக முடியாதுண்டு. ஆனா அந்த 90% ஒவ்வொரு கேரக்டேஜுக்கும் அது ஒவ்வொரு வங்கியை பொறுத்து வேறுபடும், அது வங்கியுடைய முகாமைத்துவம் தான் தீர்மானிக்கின்றது. அப்ப சென்ட்ரல் பேங்க் ரெகுலேஷன்ல அந்த ஒவ்வொரு கேரக்டேஜுக்கான எல்டிவி கொடுத்தில்ல, ஓவரால் பொதுவான ஒரு லிமிட் ஒன்று கொடுத்துருக்குது. போனிங் ஃபெசிலிட்டி ஆகக்கூடியது 100-90% வரையில தான் போகலாம்ன்றது. அப்ப அந்த 100-90 உட்பட்டு வங்கிகள் அவர்களுடைய அந்த இன்டர்னல் உள்ளார்ந்த கட்டுப்பாடுகளின் அடிப்படையில அதனுடைய முகாமைத்துவம் அந்த எல்டிவி ரேஷியோவை தீர்மானிக்கும். திருமாவில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கு, மாதாந்த தவணைகளில் செலுத்தப்பட வேண்டிய கடன் வசதிகள், இது மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், செயற்பட கடனாக எவ்வாறு வாய்ப்படுத்தப்படும் என்று உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து 3 மாதத்தை கட்டலாண்டா அது செயற்படுத்தப்படாத கடனாக மாற்றப்படும். அதுக்கு பிறகு 3 மாதத்திலிருந்து 6 மாதம் என்ற நேரம் சப்ஸ்டாண்டர்டாக இருக்கும். தவணை கடன்களை பொறுத்தவரையில 3 மாதம் கட்டலண்டா அது செயற்பட கடன், 3 மாதத்திலிருந்து 6 மாத தவணைன்ற ஸ்பெஷல் மென்ஷன், 6-12 தவணைகள் கட்டப்படலண்டா சப்ஸ்டாண்டர்ட், 12-18 தவணைகள் என்றா டவுட்ஃபுல், 18 தவணைக்கு மேல்ண்ட அது லெஸ் என்று வாய்ப்படுத்தப்படும். அதுல அடுத்த கேள்வி, வங்கி மேலதிக பற்றுகள் மற்றும் வங்கி மேலதிக பற்று வசதிகள், அப்போ அது எங்களுக்கு தெரியும் 90 நாளுக்கு அந்த உச்ச எல்லைக்கு மேல், உச்ச எல்லைக்கு மேல் அதனுடைய மீதிகள் 90 நாட்களில் காணப்பட்ட செயற்பட கடனாக வாய்ப்படுத்தப்படும். அதே பிறகு 90-180 நாட்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன், 180-360 நாட்களுக்கு சப்ஸ்டாண்டர்ட், 360-540 நாட்களுக்கு டவுட்ஃபுல்லும், 540 நாட்களுக்கு மேல் அண்டா அது லாஸ் கேட்டகரி என்று வாய்ப்படுத்தப்படும். சில நேரம் கடன் அட்டையை கேட்டா அதுவும் முதலாவது 90 நாள் வரை அந்த குறைந்தபட்ச கட்டணம் கட்டலண்ட செயற்பட கடனா வாய்ப்படுத்தப்படும். அது பிறகு 90-120 நாட்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன், 120-180 நாட்கள் சப்ஸ்டாண்டர்ட், 180-240 நாட்கள் டவுட்ஃபுல் ஆகவும், 240க்கு மேல அது லாஸ் கேட்டகரியாகவும் வாய்ப்படுத்தப்படும். இந்த கடன் அட்டைகளுக்கு இந்த நாட்கள் வேறுபடுகின்றது, அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. திரும்பவும் கொடுக்கடன் இடர் நேர்கொண்டா என்னன்னு கேட்டிருக்காங்க, கிரெடிட் ரிஸ்க் என்னன்னு கேட்டிருக்காங்க, அது உங்களுக்கு விளம்படுத்த முடியும் சார். அதுல ரெண்டையும் சொல்லணும், கொடுக்கடன் இடர் நேரு கிரெடிட் ரிஸ்க் வந்து டிஃபால்ட் ரிஸ்கும் இருக்கின்றது, கான்சன்ட்ரேஷன் ரிஸ்கும் இருக்கின்றது. அப்ப அந்த ரெண்டையுமே விளங்கப்படுத்தணும். நிறைய என்ன நடக்கும்னு கேட்டா, இந்த கொடுத்த கடனை திருப்பி கொடுக்காமட்டா அது கிரெடிட் ரிஸ்க்ன்றதான் எழுதியிருப்பாங்க, அதுக்கு அந்த டைமுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. கிரெடிட் ரிஸ்க்ல வந்து ரெண்டு வகையான சப் டிவிஷன் இருக்குது, கடன் இடர் நேர்வுல கடன் திரும்ப செலுத்தப்படா இடர் நேர்வும் இருக்கு, கடன் செறிவு இடர் நேர்வும் இருக்குது. அப்ப அந்த ரெண்டுக்குமே ஆன்சர் எழுதணும். அடுத்த லோன் லாஸ் ப்ரொவிஷன், கடன் இழப்பு ஒதுக்கம், அதை பத்தி கேட்டிருக்குது. அப்ப நீங்க இந்த டேபிள தான் போடணும். அது ஸ்பெஷல் மென்ஷன், சிறப்பு குறிப்பு கடனா இருந்தா ஒதுக்கம் இல்லை. தரமற்ற கடன்களுக்கு சப்ஸ்டாண்டர்ட் என்று சொன்னா 20%, அது கடன் அட்டையா இருந்தா 25%, டவுட்ஃபுல் அல்லது சந்தேக கடனா இருந்தா 50%, இழப்பு கடன் அல்லது லாஸ் கேட்டகரியா இருந்தா 100% கடன் ஒதுக்கம்
கடன் இழப்பதற்கும் மேற்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் பழைய பாஸ்ட் பேப்பர்கள் இருக்கிற கேள்விகள். இந்த கோவிட்-19 தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட மத்திய வங்கியால மேற்கொள்ளப்பட்ட பணிப்புரைகள் அது எனக்கு தெரியல கேள்விக்கு வரும் ஆண்டு என்று கேட்டா, இப்ப இந்த நவம்பர்ல நடக்க போற எக்ஸாம் மார்ச்ல நடக்க வேண்டிய எக்ஸாம் தான் நவம்பர்ல நடக்க போன்றது. அந்த வகையில இப்ப நான் கூட எந்த பேப்பர் சர்வே ஆஃப் ஃபைனான்சியல் சிஸ்டம் பேப்பர் நான் தான் செய்யறது. அந்த மார்ச்சுக்கு செஞ்சு கொடுத்த பேப்பரே தான் நான் திரும்பவும் கொடுத்திருக்கிறேன். அதுல எந்த மாத்தவும் செய்யல. ஏன்டா மார்ச்ல நாங்க பிப்ரவரி ஆகிற நேரமே பேப்பர்லாம் செஞ்சு முடிச்சிருந்தோம், ஆனா மார்ச்ல எக்ஸாம் நடக்கல. அடுத்த பாடங்களும் கூட அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் புதுசா பேப்பர் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த மார்ச்ல செஞ்சு கொடுத்த பேப்பரே ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தா மாத்திருப்பாங்க. ஏன்டா இப்ப உங்களுக்கு தெரியும், இப்படி அந்த எஸ்ஆர்ஆர் எஸ்எல்ஏஆர் போன்றவை குறைக்கப்பட்டிருக்கின்றது, நியதி ஒதுக்க விகிதங்கள். அப்ப அதுகளை மட்டும் மாத்தினமே தவிர பெரிய அளவுல கேள்விகள் மாத்தல. நான் எந்த பேப்பர்லயும் கூட அந்த ரேஷியோஸ் இப்ப இன்னைக்கு என்ன ரேஷியோ இருக்கோ அதுல மட்டும்தான் மாத்தி இருக்கிறேன். மத்திருந்தாலும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் சில நேரம் கேள்விகள் வந்தண்டா அதுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த எதிர்வரக்கூடிய கிழமையில வசந்தம் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. நான் ஏற்கனவே போயிட்டு ரெக்கார்டிங் செஞ்சிருக்கிறோம். ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தப்படக்கூடிய அறிவூற்றுன்ற ஒரு நிகழ்ச்சி. நான் போன கிழமை அந்த ரெக்கார்டிங்க்கு போயிட்டு அதை செஞ்சுட்டு வந்தோம். இப்ப இந்த கிழமை வரக்கூடிய கிழமையில அது ஒளிபரப்பாக இருக்கின்றது. அதுல நான் இந்த கோவிட்-19 தொடர்பாக மத்திய வங்கியால மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்னன்ற பத்தி விளக்கப்படுத்தியிருக்கிறேன். உங்களுக்கு ஏழுண்டா நீங்க அதை ஒருக்கா பாத்துக்கோங்க. ஆனா எந்த அளவுக்கு கேள்விகள் வரும்ன்றது சுவர் இல்லை. எதுக்கும் உங்களோட அறிவுக்கு தேவைன்னா நீங்க அதை பாத்துக்கோங்க. அதை செய்யறதுக்கும் டைம் போகுது. இப்ப அடுத்த கிழமையோட நாங்க இந்த கிளாஸ் முடிக்க வேண்டியிருக்கு. அடுத்த கிழமை இந்த ரேஷியோ அனாலிசிஸ் ஒர்க்க பார்க்கணும். பார்த்துட்டு டைம் இருந்தேன்னு சொன்னா இன்னொரு ரெண்டு மூன்று பாஸ் பேப்பர் கேள்விகளும் செஞ்சு பார்ப்போம். அதோட இந்த கிளாஸ் அதிலே முடிச்சு கொள்ளலாம். சரி, ஏதாவது டவுட் இருக்கா அசான்? ஓகே, டைம் அண்ட் டேட் வந்து இன்னொரு பிரச்சனை. என்று கேட்டா எனக்கு அவன் டைம் சொன்னாங்க, நான் சரியா நினைவில். அதிகமாக இது காலையில தான் போகும். ஒரு 5 மணி 5:30 எங்க ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நடத்தப்படக்கூடியது. அவங்க ஸ்கூல் போறதுக்கு முதல்ல விடிய காலம்புற தான் அது 5:30 நினைக்கிறேன். அந்த டைம் சரி அண்டு அநேகமா இந்த எதிர் வரக்கூடிய திங்கக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில இருந்து அது தொடர்ந்து நடக்கும். ஒரு 7 தலைப்புகள் அந்த ப்ரோக்ராம் 7 ரெக்கார்டிங் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க அந்த டைம் இருந்தா கொஞ்சம் மேலண்டா பாத்துக்கோங்க. அடுத்த கிழமை நாங்க ரேஷியோ அனாலிசிஸ் பத்தி படிப்போம். ஓகே, நன்றி.